ரகு, நானும் பார்த்துட்டுதான் இருக்கேன். 13 வாரமா பண்ற அர்ச்சனை, அப்படி என்னதான் பிரச்சனை? என் பொண்ணுக்கு 30 வயசாருது. 10 வருஷமா யார் யாரோ வந்து பொண்ணு பார்த்துன்னு போயிட்டு இருக்கா. இன்னும் ஒரு இடமும் தகையில, இன்னும் கல்யாணம் ஆகல. இதுதானா பிரச்சனை? கவலைய விடு, ராஜமன்னார்னு ஒருத்தன் இருக்கான், அவங்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துரு. ஜாதகம் ஜோசியம் அவனுக்கு அட்டுப்படி. வீடு கட்ட மன வேணுமா இல்ல தாலி கட்ட பையன் வேணுமா, அத முடிச்சு கொடுக்கறது அவன் தொழில். ஜட்ஜு சுந்தரேசியில இருந்து ஜட்கா வண்டிக்கார வரைக்கும் அவனுக்கு பழக்கம் உண்டு. சுருக்கமா சொன்னா அவன் ஒரு சகலகலா வல்லவன். ராஜலட்சுமி, ராஜலட்சுமி, இன்னைக்கு 500 ரூபாய் வருமானம், உனக்கு 250 ரூபாய்க்கு போடுவேன். இந்தா புடி, பச்சலாவுக்கு 220 ரூபாயில போடுவேன். இந்தா புடி, 4000 ரூபாய்க்கு சாப்பாடு, 1000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெத்தலை சீவல் பன்னீர் போகல, மிச்சம் 24 ரூபாய்க்கு குழந்தைக்கு பிடிக்குமேனு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். ராஜா குட்டி வச்சுக்கோடி. என்னடி அப்படி பாக்குற? ஆமா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபாய் கிடைச்சாலும் சரி, 1000 ரூபாய் கிடைச்சாலும் சரி, அதை அன்னைக்கே அழிச்சிடணும். இனிமேலாவது கொஞ்சம் சேர்க்கணும்னு நினைக்க மாட்டேல. சேர்க்கறதா? அந்த வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நேத்திக்குங்கிறது ஒரு செல்லுபடியாகாத செக், நாளைக்குங்கிறது உருப்படாத ப்ரோ நோட்டு, இன்னைக்குங்கிறதாண்டி கையில இருக்கிற கேஷ், அதை ஹாப்பியா செலவழிக்கணும். தாண்டி லைஃப் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு திட்டம் வேண்டாமண்ணா. திட்டமா? நான் மரியாதை கொடுக்காத ஒரே வார்த்தை அதான். தினம் பேப்பர் பாக்குறேன்ல, திட்டம் ஜெயிக்குமாங்கிற, திட்டம் தோத்துதுங்கிற, திட்டம் வெற்றி பெற்றதுன்னு நீ படிச்சிருக்கியோ? அப்ப என்னடி அது புடலங்கா திட்டம்? சரி சரி, அரசியல விட்டுட்டு ஆத்துக்கு வாங்கண்ணா. வர சீமந்தம் முடிஞ்சதும் புள்ள பொறுக்க போறதுன்னு திட்டம் போட்டேன். கடகடையா ஏறி இறங்கி சொக்காய் நிஜாரு வாங்கி வச்ச, பிறந்தது பொண்ணு. இருந்தாலும் மத்த ஆம்பளைகள் மாதிரி நீங்க இல்லையே. மத்த ஆம்பளைகளுக்கெல்லாம் 1ஆம் தேதின்னு ஒண்ணு இருக்கு, எனக்கு கையில பணம் வர இன்னைக்கெல்லாம் 1ஆம் தேதி. உங்களை கொஞ்சம் மாத்திக்குங்கண்ணா. மாத்திக்க முடியாதுரி. நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? சும்மா துணை துணைங்காத, ஒண்ணு சொல்றேங்க. எனக்கு கையில லட்சுமி தங்காட்டாலும் நாக்குல சரஸ்வதி இருக்கா, அது வரும் போடே. பழனி, பழனி, ஞான பழமே முருகா, ஞான பழமே. என்னல இது? இது ஞானப்பழம், இது வாழைப்பழம்ல, அதுவும் தாரோட வருது. மங்களா, இந்த சின்ன மாமே வந்திருக்குதே, காத்து தண்ணி கொண்டல. ஏண்டா எட்ட நின்னுக்கிட்டே இட்ட வர? இத அண்ணி கொடுத்தார சொன்னிச்சு. யாரு? தங்கம்மா. ஆப்பி கொடுங்க. போயிட்டு வர்றேன். மாமா, நீங்களும்மா பாய மலை அடிச்சு என்னை மக்கிட்டலையா? சரிசரி, உங்க அண்ணன் கிட்ட போகலாம், வாழ. பேருதான் நம்பி, உங்க எல்லாரையும் நம்பி நான் மோசம் போயிட்டேன். இந்த 10 வருஷமா நானும் பார்க்காத பொண்ணு கிடையாது. உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன நினைச்சு என்னடா பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ணாமதா சரி. பிடிச்சுன்னு வந்ததுக்கு அப்புறம் வேண்டாம் சொல்றதுக்கு இது என்ன மாடா? டே, நீ 1000 தான் சொல்லு. காத்தால எழுந்துட்டு லலிதா சரஸ்வாமி சொல்லிட்டு பூஜை புனஸ்காரம் பண்ற பொண்ணு தாங்க நேக்கு வேணும். இதெல்லாம் என்னைக்கு நடந்து என்னைக்கு தான் எனக்கு கல்யாணம் நடக்க போறதோ? எனக்கு கல்யாணம் ஆகி எந்த சுகமும் இல்ல. அட்லீஸ்ட் உனக்கு கல்யாணம் ஆனாலாவது சுகம் கிடைக்குமான்னு பாக்குறேன். அப்ப நீ என்ன சொல்ற? வாய்க்கு ருசியா வக்கனையா சாப்பிடணும்னு ஆசைப்படுறா? எப்ப பாரு தின்றதுலயே இருங்கோ. ஆச்சார அனுஷ்டானத்தோட என்ன மதிக்கிற பொண்ணு தான் நேக்கு வேணும். எல்லாம் என் தலையெழுத்து. எனக்கு பிடிச்சா உனக்கு பிடிக்க மாட்டேங்கிறது, உனக்கு பிடிச்சா அக்காவுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது, அக்காவுக்கு பிடிச்சா அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. உங்க 3 பேருக்கும் பொண்ணு பிடிச்சு நான் எப்பதான் 3 முடிச்சு போடுறதோ? சே, பெரிய இழவா போச்சு. இந்த இழவு கல்யாணம் எப்பதான் நடக்குமோ? அப்படிலாம் சொல்லாதற. தமிழ்நாட்டுல உள்ள மூல மூடுக்கெல்லாம் உன் ஜாதகத்தை பிரிண்ட் பண்ணி பிட் நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். பிட் நோட்டீஸா?
என்னை வச்சு ரெக்கார்ட் டான்ஸ் நடத்துற கல்யாணம் எனக்கு நம்பிக்கை இல்ல. வேலை வந்தா தன்னால நடந்துட்டு போறது. இந்த ரகம் 150 ரூபாய், 100 ரூபாய், 70 ரூபாய், 40 ரூபாய், 20 ரூபாய், 11 ரூபாய். இதுக்கும் குறைச்சலா இல்லையாவே? குறைச்சலா எனக்கு சாமா போதுவே. சோதோ ஸ்பெஷல் சொல்றதுக்கு தானே தோசையா வேட்டிவே? 6 ரூபாய், 7 ரூபாயில இல்லையாவே? அதுக்கு காடாதான் வரும். அதுவும் போனதுக்கு அப்புறம் போத்திக்க. 11 ரூபாய் குறைச்சலா வேட்டி இல்லவே. சரி சரி கொடுவே. அப்படியே மங்களத்துக்கு ஒரு புடவை 11 ரூபாய்க்கு புடவை இல்லவே. 20 ரூபாய், 50 ரூபாய், 150 ரூபாய், தாம்பத்தியம் ஒரு சங்கீதம் 200 ரூபாய், குடும்பம் ஒரு கதமும் 225, அதிசய பிறவிகள் 250 ரூபாய். இந்த புடவை இமுட்டு விலை கொடுத்து வாங்கிருக்கீங்க, உங்க வேட்டி மட்டும் கம்மி விலை கொடுத்து வாங்கிருக்கீங்க. மானத்தை வரைக்கும் மயில்கண் வேட்டி தான் வேணுமால? மட்டும் ஒண்ணு வேட்டிய போதும்ல. இந்த நினைப்பு புடவை எடுக்கும் போது வேணும்ல? ஆமா, இந்த வயசுல நான் நல்ல வேட்டி கட்டி யாருக்கு மாப்பிள்ளை ஆக போறேன்? உள்ள நீ உன் மாமி மாணிக்கத்தை கட்டிக்க போற, நீ தான் நல்ல உடவை கட்டிக்கின்ன. சிரிப்ப பாரு எவ்வளவு. நீங்க இப்படி செய்வீங்க, ஆனா ஊர்ல உங்கள பஞ்சப்பா சொல்லுதாவா? சொல்லிட்டு போறானுவா? நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறேன். நான் யாருக்காக துட்டு சேர்க்கிறேன் புள்ள? எல்லாம் உனக்காகத்தான் புள்ள. ஜமடே ஒண்ணு தெரியுமா, பிறந்த வீட்டுல இருக்கிற பொண்ணும் கடையில இருக்கிற குத்து வழக்கும் ஒண்ணுதான். இது ரெண்டுமே இன்னொரு இடத்துக்கு போனாதான் பிரகாசிக்க முடியுமா? எல்லா வீட்லயும் பொண்ணுங்க இருக்கு, அவங்க வீட்டுல எல்லாம் தாய் இல்லைங்கிற குறை இல்லாம உன்னை நான் வளர்த்துட்டேன் புள்ள. போற இடத்துல நான் இல்லைங்கிற கவலை உனக்கு வந்துடக்கூடாது பாரு. அதனாலதான் புள்ள, எது எப்படியோ அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது புள்ள. பொண்ணுகளை பெற்றவனுங்க வாய கட்டி வயித்த கட்டினாத்தான் அதுகளையும் ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்க முடியும் புள்ள. ரகு, சுந்தரம், முருகானந்தம், சுப்பையா, ரஞ்சித், பிரேம், அசோக், கண்ணன், அவன் தான் ஆரம்பத்திலிருந்து ஒழுங்கா வரலையே. கல்யாணம், கல்யாணம், கல்யாணம் இன்னைக்கு கிளாஸ்க்கு வரல சார். கல்யாணம் கிளாஸுக்கு மட்டுமா வரல, எனக்கு வாழ்க்கையிலயும் வரலடா. சரி சரி, பாடத்தை கவனிப்போம். அந்தமும் ஆதியும் அகத்து மட்டே, அன்புடைய மாந்தரும் வீதி மட்டே, விம்மி விம்மி அழும் பிள்ளையும் சுடுகாடு மட்டே. தயானந்த் பொழிப்புற சொல்லுடா. வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. கடைசி வரை ஹெட்மாஸ்டர் உட்கார சார். சரி நீ போமா. அப்போ மத்த விஷயங்களை பத்தி பேசலாமா? அது வந்து அப்பா, நாங்க ஆத்துக்கு போய் நாங்க மூணு பேரும் கலந்து பேசி ஒரு முடிவை சொல்லி அனுப்புறோம். ஆமா, இவ மூணு பேரும் கலந்து பேசி முடிவை எங்கிட்ட சொல்லுவா? நான் வரதாச்சாரி என் கிளாஸ்லதான் படிக்கிறான், நான் இவங்கிட்ட சொல்லி அனுப்புறேன். வரதுக்குட்டி பரீட்சைக்கு நேரமாச்சு, படி. அக்கா, அம்மா அப்பா ஒரு வழியா சம்மதிக்க வச்சுட்டேன். உனக்கு ஏற்கனவே பெரிய மனசு, நீ இன்னும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நீ சரின்னு சொல்லிட்டா. இத பாரு நம்பி, நாம பாத்துட்டு வந்தமே அந்த பொண்ணு முழங்கால் வரைக்கும் அழகா தலைவாரி பின்னின்னு இருந்தது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இது என்ன சொந்த முடியா இல்ல சௌரியா? சொல்லுமா கௌரி அப்படின்னு என்ன திமிர் அந்த பொண்ணுக்கு? எங்க குடும்பத்துல யாருக்குமே சௌரி வச்சுன்னு பழக்கம் இல்லங்கிறது. அப்பா, நம்ம குடும்பத்துல எனக்கு மட்டும் முடி கம்மியா இல்ல? உனக்கு முடியும் கிடையாது, மூளையும் கிடையாது. என்னது அந்த பொண்ணு? இத பாரு, வேண்டாதான் வேண்டாதான். எகா 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 சார். வரது, என்ன தப்பா நினைச்சுக்காதரா? என்ன சார் ஆச்சு? எங்க அக்காவுக்கு உங்க அக்காவை பிடிக்கலடா. பரவாயில்ல சார், எங்க அக்காவுக்கு உங்களை பிடிக்கல சார். வரது, இந்த பரிசுல உன்னை எப்படி ஃபெயில் ஆக்கிடுற? ஏன் வீடெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு? என்ன ராஜலட்சுமி, என்ன 7 மணிக்கே வீட்டை இருட்டாக்கி வச்சிருக்க? அங்க பாரு, ஒரே ஒரு பல்பு எரிஞ்சிருக்கு பாருங்க. எதுக்குன்னு அனாவசியமா இதெல்லாம்? என்ன உங்க அப்பா நான் எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட போறேன், நான் தான் கட்ட போறேன். வீடுன்னு சொன்னா சும்மா ஜெக ஜோதியா இருக்க வேண்டாமா? எல்லா பல்பையும் போட்டு விடுறே. அப்படிதான் ஓட. இங்க பாரு, படிக்கிற குழந்தை இந்த பல்புல படிச்சா கண்ணு என்னத்துக்கிட்டு யாருது? வச்சல குட்டி, நாளைக்கு ஒரு டேபிள் லாம்ப் வாங்கி கொடுத்துறேன், ஜமாய்ச்சுள்ளா. முதல்ல ஒரு 4-5 டியூப் லைட்டை வாங்கி மாட்டணும்பா வீட்டுல. அண்ணாச்சி,
அண்ணாச்சி, திருவாதா அண்ணாச்சி, உங்களை தேடி வீட்டுக்கு போயிருந்தேன், நீங்க இங்க இருக்கதா சொன்னாங்க. என்ன விஷயம் அண்ணாச்சி? ஒரு 10,000 ரூபாய் வேணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். நானும் யாரார்ட்டையே கேட்டு பார்த்துட்டேன், ஒருத்தரும் கொடுத்த பாடல, மானமே போராப்பில் இருக்கு அண்ணாச்சி. ஆமா, இந்த சிகரெட் குடிக்கிற பழக்கம் எத்தனை நாளா? 30 வருஷமா குடிக்கேன். ஒரு சிகரெட் விலை என்ன? 20 பைசா தான். ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் குடிப்பீங்க? 2 பாக்கெட் குடிக்கேன். ஒரு நாளைக்கு 4 ரூபாய், ஒரு மாசத்துக்கு 120 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 1,400 ரூபாய், 30 வருஷத்துக்கு 42,000 ரூபாய். 4 பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாவே. முதல்ல இந்த சிகரெட் குடிக்கிற பழக்கத்தை விடுவே, கல்யாணம் நடக்கும். அசோகரின் காலத்தை பொற்காலம் என்று ஏன் அழைக்கிறோம்? நீ சொல்லு. அப்போ தங்கம் கம்மியாவது கட்சி சார். சார் வாமா, நித்திய கல்யாணி வா. நாளையிலிருந்து ஸ்கூலுக்கு வரமாட்டேன் சார். ஏன்? எனக்கு கல்யாணம் சார். உனக்கா கல்யாணம்? ஆமா சார். ஏமா நித்திய கல்யாணி, இந்த சின்ன வயசுல உனக்கு கல்யாணமா? ஆமா சார். நித்திய கல்யாணி இல்ல, நல்ல இருமா. நம்பி சார், இளங்கோ அடிகள் ஏன் துறவரம் பூண்டார்? அவருக்கும் பொண்ணு கிடைக்கல, அதான் போற போக்குல இந்த நம்பிக்கும் துறவரம் தான் கதியா. ரொம்ப நேரமா காத்துருக்கலாம் ராஜா, பசிக்கிறது நீ சாத்து போடுற. அச்சோ, இன்னைக்கு ரெடி சமையல்? கீரமசியல், பத்த குழம்பு, சுட்ட அப்பளா. இன்னைக்கு என்ன உங்க அப்பனுக்கு தவசமா? நீ சமையல் சொன்னாக்கா அழகா ஒரு புளியோதரை, அக்காரம் வரிசல், பொரிச்ச அப்பளா, வறுத்த வடம், பச்சடி, இதெல்லாம் இருக்க வேண்டாம். நமக்கு என்ன குறைச்சிருங்க? வீட்டுல குத்துக்கல்ல மாதிரி 2 பேர் இருக்க, தர்ற வேலை உங்களுக்கு. சாப்பாட்டுல குறை வச்சு போட நிக்காத. ஏண்டா வரதராஜா, உன்னை எல்லாரும் வயிற்றுச்சல் வரதராஜன் சொல்றாங்களே, ஏண்டா அப்படி? என் பேர் வரதராஜன் தான். என்ன எல்லாரும் வயிற்றுச்சல் வரதரன் ஏன் சொல்றா? எல்லாருக்கும் என் பேர்ல வயிற்றுச்சல். நமஸ்காரம் ராமச்சந்திரா. அடடே சிதம்பரமா, வா வா வா. எங்கடா இப்படி? இங்க என்டையர் ஏரியாவும் விலைக்கு வரதா சொன்னாங்க, அப்படியே வாங்கி போடலாம் அப்படின்னு இந்த பக்கமா வந்தேன். என் ஃப்ரெண்டு சிதம்பரம், லட்சாதிபதி. நமஸ்காரம் சார். லட்சாதிபதியா? இந்த என்டையர் ஏரியாவும் நீங்களே வாங்க போறீங்களா? ஒத்திரையாவா? உங்களை மாதிரி பெரியவாளோட ஆசீர்வாதம் தான். இந்த சின்ன வயசுலயா ஜரிக வேஷ்டி, மழமழன வெள்ளச்சிப்பா, புலினகச்சி, போகோ போகோ போகோ. சரி வா போலாம். வண்டி ஓட்ட முடியாது. அவைய மார்க் குறைச்சு போடுறான். 10 வயசுல அனாதியான படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், வசதி இல்ல. இப்பெல்லாம் 80-85% வாங்கினால ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் சார்ட் மாத்தி வச்சிருக்கான். எல்கேஜி ஆரம்பிச்சு PhD வரைக்கும் டொனேஷன் போடா குறைக்கு. எந்த காலேஜ்ல அப்ளை பண்றீங்க? விசாலம் காலேஜ்ல, BCOM-ல. இப்ப யார் அங்க பிரின்சிபால்? ரொம்ப நல்லா இருக்கு பிள்ள. ஏ பிள்ள, இத பண்டார ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல? வா பிள்ள, நான் உன்னை எழுதுதேன், படிக்கிறியா? உட்கார்.
படி. தள்ளு. காக்கா, காக்கா பிடிக்கிறீங்களா? காக்காவது குருவியாவது. சரி தள்ளு தள்ளு. படி ஏந்திரி. கவிதை முழுதும் நீ பல்லவே, நான் சரணமடியோ உனது மடியில் வா கண்மணி. காதல் சங்கீதம் கேட்கும் நாள் தோறும், காதல் சங்கீதம் கேட்கும் நாள் தோறும். இரவின் காலங்கள் எல்லாம் இதழில் தாளங்கள். சரணமடியோ உனது மடியில் வா கண்மணி. காதல் சங்கீதம் கேட்கும் நாள் தோறும், இரவின் காலங்கள் எல்லாம் இதழில் தாளங்கள். நான் இரவில் எழுதும் கவிதை முழுதும் நீ பல்லவே, நான் சரணமடியோ உனது மடியில் வா கண்மணி. மன்னவன் கைகள் பட்டதும் என்ன, இந்திரம் இந்தல் தொட்டது என்ன, நாயங்களோ. மன்னவன் கைகள் பட்டதும் என்ன, இந்திரம் இந்தல் தொட்டது என்ன, நாயங்களோ. உனது அணைப்பிலே உடல் சிரித்தது எனது நினைவிலே, கடல் எழுந்தது மூடும் ஆடை இது, சுமையன தாங்கட்டுமா கொஞ்சம் நான் ஆடையாகட்டுமா. நான் இரவில் எழுதும் கவிதை முழுதும் நீ பல்லவே, நான் சரணமடியோ உனது மடியில் வா கண்மணி. காதல் சங்கீதம் கேட்கும் நாள் தோறும், இரவின் காலங்கள் எல்லாம் இதழில் தாளங்கள். சரணமடியோ உனது மடியில் வா கண்மணி. சங்கம நேரம் மங்கையின் தேகம், சந்தன கிண்ணம் சந்தனம் என்னும் பாவங்களோ. சங்கம நேரம் மங்கையின் தேகம், சந்தன கிண்ணம் சந்தனம் என்னும் பாவங்களோ. இரவின் கண்ணனி பாடடி, காதல் நீலாம்பரி இரவின் கண்ணனி பாடடி. வானத்து நட்சத்திரம் வந்து காணட்டும் எத்தனை சுகம், நான் இரவில் எழுதும் கவிதை முழுதும் நீ பல்லவி. நான் சரணமடியோ உனது மடியில் வா கண்மணி. காதல் சங்கீதம் கேட்கும் நாள் தோறும்,
இரவின் காலங்கள் எல்லாம் இதழில் தாளங்கள் ராத்திரி வளர தொந்தரவு பண்றானுங்க அறிவு கட்ட பசங்க. அஜலட்சுமி தூக்கம் வருதுரை பாயந்தலானே கூட நான் வெளியில போய் படுத்துக்கிற. என்னன்னா இது நான் இங்க என்ன படுத்துட்டு இருக்கேன் குழந்தைய போய் தொந்தரவு பண்றீங்களே. என்னமா வச்சலாவது நேத்திக்கு பார்த்த மாதிரி இருக்கு என்னமா வளர்ந்து கொடுத்தது. பொண்ணு வளர்த்தியோ பேர்க்கங்கா வளர்த்தியோன்னு சொல்லுவாளே. தூக்கத்துல கூட என்ன அழகா சிரிக்கிறது வர்றது. என்ன உங்களை தானே என்னடியே வச்சலாவுக்கு எப்பதான் கல்யாணம் பண்ண போறேன். அதுக்கு இப்ப என்னடி அவசரம். தோல்ல தாவணி போட்ட பொண்ணுக்கு உடனே கழுத்துல தாலி போட்டுருந்தோம்னா உடைய பைத்தியம். ஆயிரம் பேருக்கு மத்தியில பரீட்சை எழுதி நூறு பேருக்கு மத்தியில இன்டர்வியூ அட்டன் பண்ணி பத்து பேருக்கு மேல ஆபீசர் மாதிரி அவ உத்தியோகம் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டு இருக்கேன். நீங்க ஆயிரம் சொன்னாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தலையில நுகத்தடி வச்சு இடுப்புல தர்பைய கட்டி பழுத்துல திருமாங்கலை ஏற பாலுக்கு பாலிட்டு நலங்கு பாடுறது இதையெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்கண்ணா. அப்படி பைத்தியம் அழகா சிரிச்சுன்னு இருக்கு. அது மனசுல அனாவசியமா கல்யாண ஆசைய வளர்த்து விட்டு அந்த சிரிப்பு அழிச்சுடாத. சார் நல்லா இருக்கீங்களா? என்னையா? என்ன தெரியல நான் தான் கிளாஸ்ல படிச்ச மாலத்தி. என்னோட ஸ்டூடெண்ட் மாலத்தியா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்தாச்சா? இது மூணாவது குழந்தை சார். மூணாவது குழந்தையா? நல்லா இருமா? நல்லா இருக்கு. என்கிட்ட படிச்ச பொண்ணுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு எப்பதான் கல்யாணம் நடக்குமோ? நடக்காதியா? நடக்கவே நடக்காது. பந்தயம் கட்ட நடக்காது. அட பாருங்க இந்த ஊர்ல என் கல்யாணத்தை பத்தி பந்தயமே கட்டிங்களே உருப்படவே மாட்டேங்கிறாரு. ஆடிச்சவா தேச்சுக்குழி அரைஞ்ச மஞ்சள பூச்சிக்குடி ஐயோ விடுங்கடி ஓடுங்க ஓடுங்க. அவர் போயிட்டாரு வாங்கடி. ஆடிச்சவா தேச்சுக்குழி அரைஞ்ச மஞ்சள பூச்சிக்குழி ஆடிச்சவா தேச்சுக்குழி அரைஞ்ச மஞ்சள பூச்சிக்குழி. நம்ம வீட்டு பசுவ பவுண்ட்ல அடைக்க சொன்னீங்களாமே. மாடு உங்கதானே தெரியாது வீடு நிலத்துல மேஞ்சிச்சா. அதனால சட்டப்படி ஆறளவு படிச்ச மனுஷனே சட்டத்தை மீறுதான். அஞ்சளவு படிச்ச மாட்டுக்கு என்ன தெரியும்? அரை மணி நேரம் அவகாசம் தாரேன் அதுக்குள்ள மாடு வீட்டுல இருக்குங்க. வணக்கம் மாமோ. மாமோ நல்லா இருக்கீங்களா? என்ன வீட்டு பக்கமே காணோம். கொஞ்சம் வேலையை விட்டியுமா இருந்துட்டேன். மங்களம் நல்லா இருக்குல்ல? அவன் தம்பி மாணிக்கம் தங்கம் எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? வீதியிலேயே விசாரிச்சா எப்படி? வீட்டு பக்கம் வாங்க. தரே 540 ரூபா வச்சுக்கோ. பெருமாள்கிட்ட வச்சு சேவிச்சு கொடு. சந்தோஷத்தை பாரு அவளுக்கு. என்ன இது அதிசயமா இருக்கு. பணத்தை அப்படியே கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு செலவழிக்க வேண்டிய பணத்தை நாளைக்கு செலவழிக்க போறேன். உங்க ராசியே அப்படி இல்லைன்னு சொல்வேளே. வச்சலாக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட போறேன். நம்ம சுந்தரேசன் வா 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 வா. என்னடா விஷயம்? உங்க பேரை சொன்னேன் விவேகானந்த் காலேஜ்ல சீட்டு கொடுத்துருக்கா. வெரி குட். எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் வாங்கின? 92%. நீ வாங்கின மார்க்குக்கு உன் பேரை சொன்னாலே சீட்டு கொடுப்பான்டா. படிப்ப கொடுத்த பகவான் பணத்தை தரலையே. கட்ட வேண்டிய ஃபீஸ் 540 ரூபா. எனக்கு உங்களை விட்டா வேற யார் சார் இருக்கா? மாமா மாமா ரொம்ப பசிக்கிறது மாமா. என் பேர் ராஜபன்னார். படிக்க வேண்டிய வயசுல பிச்சை எடுக்கிறேன் வெக்கமா இல்ல. பள்ளிக்கூடத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். எங்க அம்மாட்ட சொல்றதுக்காக ஓடி வந்தேன். உங்க அம்மாவும் பிச்சை எடுக்கிறாளா? இல்ல மாமா. எங்க அம்மா சுத்தி எல்லாரும் கும்பல அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மா பசிக்கிறது சொன்னேன். நீ தான் உங்க அம்மாவே முழுங்கிட்டா. இன்னும் அதை பத்தி நீ கேள்வி பண்ற மாமா. அதனால கொஞ்சம் திட்டாங்க மாமா. நீங்களாவது என்ன படிக்க வைங்க மாமா. மகள் பிச்சா வந்தேய். நீ ஒண்ணும் படிச்ச கிழிச்சிட போறது இல்ல. எடுறா மகளி பிச்சான் தேகி. இந்த பணத்தை எடுத்துட்டு வாட்டீங்க. போய் பணத்தை கட்டுப்போ.
ஏய் வரா சும்மா ஜாம் ஜாம்னு படிச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்டா வரணும். நடி பாக்குற எங்க வீட்டு மாடெல்லாம் கூட ஜோடி ஜோடியா நிக்குது, எனக்கு எப்பத்தான் கல்யாணமோ? லட்சுமி நீயாவது எனக்கு ஒரு பொண்ணு பாருமா, உன் ஜாதியா இருந்தா கூட பரவாயில்ல. ராஜா ராத்திரிக்கு நல்லா பாலும் தயிருமா விட்டு குளிர்ச்சியா தயிரஞ்சாம் பிரச்சனை கொடுத்துறேன், வேற எதுவும் வேண்டாம். என்னன்னா பக்கரியா சாப்பிடுவேன்? சாப்பிட முடியலடி, புகையிலைய போட்டு போட்டு அப்படியே இந்த இடமெல்லாம் புண்ணாய் கிடக்கு, இனிமே புகையிலைய தொடப்படாதடி. நானும் கல்யாணம் ஆனதுல இருந்து பாத்துன்னுதான் இருக்கேன், இதோட இதே மாதிரி எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். நடி அழுத்துக்கிற அப்ப சொன்னதெல்லாம் விட்டுரு, இந்த நிமிஷத்துல இருந்து புகையிலைய தொடமாட்டேன், இதுவும் என்னோட பாலிசி. இனிமே நல்லா புட்டிட்டியா போட, சீக்கிரமா வர. இல்லங்க பொண்ணு பார்க்க புறப்படச்ச ஏடாது அவசர மாதிரி தடுத்துண்டு. யாரும் வாயை திறக்க கூடாது, இன்னைக்கு பார்க்க போற பொண்ணு எப்படி இருந்தாலும் அவளை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னடா அது, பொண்ணை பார்த்துட்டு சொல்லேண்டா. இல்ல பார்க்காமலே எனக்கு பிடிச்சிருக்கு. அங்க வந்து யாராவது வாய திறந்தீங்க நடக்கிறதே வேற. வாங்க போங்கள படி. என்னடா பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுது. யாரடா சொல்ற? ரைட்ல. அது இல்லடா பொண்ணு, லெப்டா. அதையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ண அனுப்பிச்சு விடலாமா? உள்ள அழைச்சிட்டு போடி. பொண்ண இன்னொரு தூரம் பாக்கணுமா? சும்மாடா காதல் விழுந்தா தப்பா நினைச்சு போற. அவருக்கு தான் காதே கேக்கத. ஏனா கவுன்சில பொண்ணோட அம்மாவ மடிசார் கட்டின் இருப்பான்னு நினைச்சேன். சாதாரணமான இருக்க, நேக்கணுமோ இவன் ஆச்சாரமா இருப்பான்னு தோணல. இந்த சம்பந்தம் ஒத்து வராது. மடிசார் கட்டி கட்டி என்ன, நான் என்ன மாமியாரியை கட்டிக்க போறேன்? இந்த சம்பந்தத்தை நிறுத்தினு ஒரு குறையே விழும். மாப்பிள ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப மாறமா இருக்காரு. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது, மாப்பிள சிகரெட் எல்லாம் பிடிக்க மாட்டாரே. ஒண்ணும் இல்ல, என் புள்ள சிகரெட் பிடிச்சே செத்து போயிட்டான், அதனாலதான். எங்க பரம்பரையிலேயே சிகரெட் பிடிக்கிற பழக்கம் யாருக்கும் கிடையாது. இவன் சொல்லி இவன் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் சிகரெட் பிடிக்கிறதே நிறுத்திட்டான்னா பாத்துக்கோங்களேன். மாமா மாமா என்னடா தாத்தா போய் சொல்றாரு, உனக்கு புரியுது? நீ நன்னா சிகரெட் பிடிப்பேன்னா இந்த சிகரெட் ரஜினி கார் மாதிரி பிடிச்சிட்டு. இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வராது, நீங்களே வச்சுக்கோ. ஐயோ 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 ஏமா அடிச்சுக்கிற. இந்த ஆட்ல எல்லாரும் எனக்கு விரோதிகளா இருந்தா, நீ அவளோட சேர்ந்துட்டு என் கல்யாணத்தையே நிறுத்திட்டேடா பாவி. அழாத மாமா. அழாத மாமா, உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் கிடையாது. உங்க அம்மா இருந்தா அது உன்ன கேக்கு, இப்ப நான் உன்னை கேட்க வேண்டி இருக்குது. ஏம்பிள மாணிக்கத்தை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஓங்கப்பா இதெல்லாம் போய் சரி சரிய நீ வெக்கப்படுதேன்னு எனக்கு தெரியும். என்னதான் முறமா பிள்ளையா இருந்தாலும் கேக்குற முறைக்கு காட்டுத்தானே ஆகணும். இத வாங்கி இழுத்து கொடு. இந்த கட்டில என் பின்னதும் மனசால பின்னிக்கிட்ட நாம மனசார பின்னிக்க வேண்டாவா? அடுத்தா சுகம் தெரிய இருக்க பின்னிக்க வேண்டாவா? என்னது? கட்டில சொன்ன என்ன உள்ள தன்னால சிரிக்குதா? சரி சரி அந்த முனையில முடிச்சு போடு. கட்டிலு பின்ன யோக உன் கழுத்துல மாணிக்க மூணு முடிச்சு போடணும்னு அந்த மாரியாத்தால நான் வேண்டிக்கிறேன் புள்ள. என்ன அனந்தாச்சாரு அக்னிஹோத்திரமா? ஜமாயும் ஜமாயும் ஜமாயும். உங்க பொண்ணு ஜாதகத்தை நீ கொடுத்த ஜாதகத்தோட சேர்த்து பார்த்தையா? சேர மாட்டேங்கிறது. எப்படியாவது பார்த்து செட்டப் பண்ண கூடாதா? செட்டப் பண்றதா? விட்டா தொழிலையே மாத்திரோ போல இருக்கு. இது பாரியா, ஜாதகத்தை பாக்குறதா என் தொழில், கணிக்கிறது பகவான், அதை மாத்தப்படுறது ரொம்ப தப்பு.
பொட்டல என்ன வெத்தலை செய்வாளா? ஆமா புகையில இருக்கா? இருக்க. ராஜாஜியா நேதாஜியா? உமக்கு எது பிடிக்கும்? ராஜாஜினா உசுறு. அப்ப போட்டுக்கிறது. தேங்க்யூ. அதுல பாருங்க, நான் கொடுத்தனே ஜாதகம், லால்குடி மிராஸ்தார் சீனிவாசாச்சாரியாரோடய ஒரே பையன். நம்பி ஏகப்பட்ட சொத்து, பையன் பாக்குறதுக்கு ராஜா வாட்டமா இருப்பான். நேக்கு கொடுப்பன இல்ல. அடம் பிடிக்காதையா, வேடம் பாட்டுக்கலாம், ஜமாய்க்குடா. இந்தாரும் பையன் ஜாதகம், கிளம்போம். அதான் நேக்கு ஒத்து வரலையே, உங்ககிட்டயே இருக்கட்டும். சரி. என்ன சார் ஷேவிங்க, பொண்ணு பாக்க போறீங்களா? யோ கிண்டல, ஸ்கூலுக்கு டிஓ வராறியா? சீக்கிரம் உங்களால ஒரு வேலை ஆகணும் சார். என்னையா? என் பையனுக்கு அட்மிஷன் வேணும். வாங்கி தரேன், கத்தி எடு. ரொம்ப தேங்க்ஸ் சார். பாவீங்களா, என் ஜாதகம் இவ்வளவு தூரம் வந்துடுச்சா? சரி, வந்ததுதான் வந்தது. யோ ஏதாவது பொண்ணு ஜாதகம் வந்தா அதையும் வீட்டுக்கு அனுப்பியா? அப்பா வரேன். என்னண்ணா வாய் நிறைய புகையிலையா? பன்னீர் புகையில, சுகமா இருந்தது. உங்களுக்கு எல்லாம் ஒரு பாலிசி. நல்ல வேளை, பொண்ண படிக்க வச்சு உத்தியோகத்துக்கு அனுப்பணுங்கிற பாலிசியாவது வச்சுட்டு இருக்கே. அதையே மாத்திட்டா என்ன? அரியே, லால்குடி மிராஸ்தார் பையனோட ஜாதகம் நம்ம பொண்ணு ஜாதகத்தோட அமக்கலமா பொருந்துருதுரே. என்ன மிராஸ்தாருங்கிறே? அவ அந்தஸ்துக்கு நாம எல்லாம் பிரம்மாண்டமா அமையும். நீ ஆரம்பத்திலே அஸ்து போறாத. இப்ப லால்குடிக்கு போய் ஆகணும். லால்குடிக்கு போறதுன்னா ட்ரெயின்ல போகணும். ட்ரெயின்ல போறதுன்னா டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்க பண்ண வேணுமே. என்ன பண்ணுவ ராஜமன்னார்? பையா வரதா? வா வா வா. என்ன அரசாங்கம், இந்த ஊரே உட்படாது. ஏன் ஊரை திட்டுறனே? ரஷ்யாக்கார கடல் உள்ள போறதுக்கு புதுசா ஒரு சப்மரின் கண்டுபிடிச்சிருக்கான். தரைய தொட்டுக்கிட்டு போ. தரையேவா? தரையினா தரையில, தரைக்கு கொஞ்சம் மேல. இதெல்லாம் நீ எங்க பார்த்த? அமெரிக்காக்காரன் ஒரு ராக்கெட் கண்டுபிடிச்சிருக்கான், சூரியனையே தொட்டுக்கிட்டு போகுது. சூரியனேவா? சூரியன்னா சூரியன் இல்ல, சூரியனுக்கு கொஞ்சம் கீழே. இது என்ன பிரமாதம்? நம்ம நாட்டுல என்ன மூக்கிலேயே சாப்பிடுவேன்னு? மூக்கிலேயே வா. மூக்குன்னா மூக்கல்ல, மூக்கு கொஞ்சம் கீழே. ஆமா, சோழியங்குடுமை சும்மா ஆறாத. என்ன விஷயமா நீ வந்தப்ப? நீ மனசு வச்சா நடக்காத காரியமே இல்ல. டாக்டர்கள் சிபாரசு செய்வது ஆர்லிஸ். எந்த டாக்டர்னே புரிய மாட்டேங்குது. இந்த MBBS படிச்ச டாக்டரா இல்ல எதுக்கோ பத்த வாங்கி வச்சிருக்காளே அந்த டாக்டர் புரியல. யாரு சிபாரசு செய்தாலும் ஆர்லிஸ் ஸ்டாக்ல இல்ல, பிளாக்லயும் இல்ல, ஒயிட்லயும் இல்ல. உனக்குதான் இந்த ஆர்லிஸ் தெரியுமே. எனக்கு ஒரு ரெண்டு பாட்டில் வாங்கி தருது. ஒரு வாரம் கழிச்சுன்னா கண்ட்ரோல் ரேட்லயே வாங்கி கொடுத்துருவேன். கண்ட்ரோல் ரேட்லயா? ரஜமண்ணா, ரஜமண்ணா, இந்த காசை கையில பிடி. இன்னும் ஒரு வாரம் கழிச்சே வாங்கிக்கிறேன். வேண்டாங்கிற, இப்ப காசை கையில பிடி. அடுத்த வாரம் கொடு. நான் வரட்டுமா? பரதா தொம்பு வச்சுட்டு போப்பா. ரெண்டு ஆர்லிஸ் வாங்கினா ஒரு தொம்பு ஏனாமோன்னு பார்த்தேன் இல்லையா? ராஜலட்சுமி. என்னண்ணா? லால்குடி போற செலவுக்கு பணம் ரெடி. அடுத்த ரயில்லயே கிளம்புறேன். பாவீங்களா, என் ஜாதகத்தை ரோட்லயே வரைஞ்சிட்டீங்களா? அப்பா வரேன். நல்ல நாளே, உங்க பெரிய மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். மாணிக்கத்துக்கு உனக்கும் பரிசம் போட சம்மதம் ஆயிட்டு வந்துடுறேன். எக்கத்த பாரு தங்காக்கால, நான் பாக்கணும்னு சொல்லுங்கப்பா. உடைய சீக்கிரம் பார்க்கத்தானே போறேன். பிறந்த வீடு இதா இருந்தாலும் மாழப்பூர் வீடு அதானம்மா. டபுள வாய்க்கு ருசியா பாயாசம் பண்ணி வை, நான் வந்துடுறேன். மளிகை கடையில இருந்து சலூன் வரைக்கும் மானம் போகுது. கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வெள்ள கிளம்பினா கூட ஏண்டா நம்பி பொண்ணு பார்க்க போறியான்னு கிண்டலா கேக்குறான். காதல விழுத. என்னடா நீ வேணா பாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த கல்யாணம் ஆகாத கன்னி பையனோட வயிற்றுச்சல் உன்ன சும்மா விடாது. உன்னை ஏமாத்தி உன் தலையில முழகா இருக்க இங்க ஒத்த வந்து நிக்கிறானா இல்லையா பாரு. நமஸ்காரம். வாங்க கூப்பிடேன், அதான் கல்யாணமே ஆமாட்டேங்க. உள்ள வாங்க. ராஜமன்னார்னு பேரு, மெட்ராஸ்ல இருந்து வர. அப்படியா? உட்காருவா, இருக்கட்டும். உங்க பையன் கல்யாண விஷயமா பேச வந்திருக்க. பொண்ணு யாரு? ஏன் பொண்ணுதான். உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க ஜாடியா இருந்தாலும் பரவாயில்ல,
பிடிச்சிருக்கு. பொண்ண பாக்கலாமே பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். பின்ன சார், எங்க அப்பாக்கு 22 வயசு ஆகும்போது நான் பிறந்துட்டேன். எனக்கு வயசு 36, இன்னும் கல்யாணம் ஆல. இதுக்கெல்லாம் இப்படி கோவப்படலாமா மாப்பிள? மாப்பிள்ளையா பிடிக்குது? ஓய், வந்தது வராதுமா, அவனு போய் என் மாப்பிள்ளைன்னு சொல்றேன். பின்ன ஒன்னைய சொல்லுவார். மாப்பிள்ள மேல ஒரு வாஞ்சதான் சம்பந்தி. யாரியா சம்பந்தி? எனக்கு பொண்ண கொடுக்க முடியும். இவாளை மீறி கொடுத்த முடியுமா? கொடுக்க விட்டுருவாள. எதுக்கு முழு மனசோட முயற்சி பண்ணுங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, அப்பா புள்ள உறவே முறிஞ்சு போயிடும். இவட சீட்டாளும் சீட்டாடிய சொத்தை அழிப்போம். மாப்பிள்ளையே உங்களை பத்தி அசிங்கமா பேசிட்டு போறாரு. அவன் நடக்க புள்ளைய தத்தவன். பொண்ண பார்த்துட்டு வேண்டான்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு தெரியுமா? இதுவரைக்கும் 31 பொண்ணை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிருக்கேன். இதுவரைக்கும் 31 பொண்ணை பத்த வைத்தறிச்சல நீ கொட்டின்னு இருக்க. உன்ன விடுறது இல்லடா. அப்ப நான் 32வது இடம்னு சொல்லுங்க. ஒரு இடத்துல 10,000 ரூபாய் வரதட்சணை கேட்டோம். அவன் 9,900 வரை தரேன்னு சொன்னா. அப்படியா? நாங்க வேண்டான்னு வந்துட்டோம். படுபாவி, என்ன ஒரு ஈன புத்திதான் உனக்கு. துஷ்டா, வரேண்டா வரேண்டா. நான் 10,000 ரூபாய் தரேன். ஐயனுக்கு ரேமான் சூட் கேட்டோம். அவ ரொம்ப கஷ்டம்னா அந்த பொண்ணையே வேண்டான்னுட்டோம். ரேமான் சூட் தானே, நான் வாங்கி தரேன். வைர மோதிரம் போடணும்னு சொன்னோம், ஒத்துண்டா? கடைசியில தங்கத்துலதான் போடுவேன்னு சொன்னா. வேண்டா சொல்லிட்டோமே. இன்னொரு இடத்துல ஸ்கூட்டர் வேணும்னோ, அவ லூனாதான் முடியும் சொன்னா. நிச்சயதார்த்தத்தையே நிறுத்திட்டோம். நீங்க எவ்வளவு நியாயமா நடந்துட்டு இருக்க. நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனையும் ஜாம் ஜாம்னு பண்ணி கொடுத்துறேன். எங்களுக்கு பரம சந்தோஷம். அப்படியா? காதல என்ன? ஒண்ணு இல்ல, கார்த்தால கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதுதான் பூ வச்சிருக்கேன். காதல பூவா? வச்சுக்கோங்க. இந்தாங்க காபி சாப்பிடுங்க. இருக்கட்டும். யாரது? மாமியா? ஆடாடாடாடா, கிரகணி கிரகலட்சுமி. என்ன தேஜஸ், என்ன தேஜஸ். சாட்சாத் மகாலட்சுமி ஆட்டம் இருக்கு. இந்த ஆத்துல லட்சுமி தாண்டவம் ஆடுறான்னா அது மாமியாரதான். காபி சாப்பிடுங்க. ஆமா, கல்யாணம் வரைக்கும் சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம்? ஓ, இந்த ஃபர்ஸ்ட் நைட் இருக்கே அதை சொல்லலா? அதுக்கு வேணுங்க. இப்பதான் எனக்கு ஒரு அருமையான ஐடியாவே வருது. என்ன? பேசாம இருங்க. என்னது? மாமி, நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ட உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல வச்சுடலாமா? என்னது? என்ன தேஜஸ், என்ன தேஜஸ். குழந்தை யாரு உங்க பொண்ண? ஆமா. பேர் என்னம்மா? வைதேகி. வைதேகியா? அடடடே, நல்லா இரு. உங்க அக்கா மங்களத்தை எனக்கு மகளா பெற்றதை விட உங்க வீட்டுக்கு மருமகளா தான் பெற்றிருக்கிறேன். யாரு இல்லைன்னு சொன்னாங்க, அதுக்கு இப்ப என்ன? என்னவே அப்படி சொல்லிட்டீரு? மங்களத்துக்கு வயசாகிட்டே இருக்குது, வர்ற வெள்ளிக்கிழமை பரிசம் கொள்ளலாமான்னு கூப்பிடுறியாளா? சின்ன வயசுல பெற்றவங்களை பறிகொடுத்த எங்களை அனாதைங்கிற நினப்பு தெரியாம வளர்த்துட்டீங்க, அதுக்காக சம்மதிக்கணும் தான். ரொம்ப நன்றி தம்பி. அப்ப உங்க அப்பா விட்டு போன சொத்தெல்லாம் காப்பாத்தி எங்ககிட்ட அப்படியே ஒப்படைச்சீங்க, அதுக்காக நான் சம்மதிக்கணும் தான். அதெல்லாம் இப்ப எதுக்கு தம்பி? தம்பி, படிப்பு பத்தி நான் கவலைப்படாதப்போ மாமா தான் அதிக அக்கறை எடுத்தீங்க, அதுக்காக நான் சம்மதிக்கணும் தான். என்ன தம்பி? எங்க அம்மாவுக்கு தான் திக்குவாய்னா, போன அக்காவுக்கும் திக்குவாய். அது மங்களத்தையும் விட்டு வைக்கல. மாணிக்கம் மங்களத்தை கட்டிக்கிட்டா, நாளைக்கு பிறக்க போற குழந்தையும் திக்குவாயா இருந்துட்டா. இந்த காரணத்துக்காக நான் சம்மதிக்கலன்னு சொன்னா மாமா தப்பா நினைக்க மாட்டீங்க. நீங்க குடும்பத்துக்கு பெரியவங்க, நீங்களே மாணிக்கத்துக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைங்க. என்ன மாமி, ராஜமன்னார் இல்லையா? எங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரு மாமா. ஆமா, உன்ன காலையில சேர்த்துக்கவே இல்லையாமே? இல்ல மாமா, என்ன போக வேண்டாம்னு நிறுத்திட்டா. ஆமா, என்ன பொல்லாத படிப்பு. இப்ப என் பொண்ண நான் படிக்க வச்சிருக்கேனா? பொண்ண பாக்க வரவங்க எல்லாம் பொண்ணு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. அயோக்கிய ராஸ்கம். ஏன், அவளுக்கு என்ன குறைச்சல்? குறைச்சலா? அவளுக்கு என்ன குறைச்சல்? லட்சணமா இருப்பா. என்ன மாதிரி? என்ன கண்ணு கொஞ்சம் ஒன்ற அவ்வளவுதான். உங்க மாதிரி நல்லா அவசரமா இருப்பாளோ இல்லையோ? நல்ல உயரம், 3 அடி, வளர வேண்டிய வயசு 32 ஆறுது. நல்லா நிறமா இருப்பாளா? நிறத்துக்கு என்ன குறைச்சல்?
நெருப்பணச்சமாரி இருப்பா, கொஞ்சம் கருப்பு. ஏ மாமா, இருட்டுல வந்தா முட்டிக்க மாட்டேளோ? ஏன் முட்டிக்கிறோம், ஏன் முட்டிக்கிறோம்? தள்ளி எடுப்பா இருக்கோ இல்லையோ, டார்ச் லைட் மாதிரி நான் ஒரு ஓரமா ஒதுங்கி போயிடுவேன். இந்த மாதிரி சின்ன குறைகளுக்காகவா கல்யாணம் ஆகாம இருக்கு? ஆஹா, இது மாதிரிதான் யாரோ பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட போய் வத்தி வைக்கிறான்னு நினைக்கிறேன். ஊர்ல இருக்கிற எல்லா பொண்களும் கல்யாணம் ஆகுது, என் பொண்ணு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது. கவலைப்படாதீங்க, நிச்சயமா ஆயிடும். ஒரு நம்பிக்கைதான், இப்ப உங்களுக்கே ஆகலையா? ஏமாமா, உங்க பொண்ண நாங்க பார்த்ததே இல்லையே. நீங்க எல்லாம் பார்க்க கூடாதுதான் ஊர்ல ஒளிச்சு வச்சிருக்க ரெண்டு பேரையும். ரெண்டு பேரா? ஆமா, ரெட்ட ஒத்திய பார்த்தா இன்னுத்தி பார்க்க வேண்டாம், அவ்வளவு உருவ ஒத்துமை ரெண்டு பேருக்குள்ள. என்ன வரதா, என்ன அடிக்கடி விஜயம்? ஒண்ணுமில்ல, இந்த ஆர்லிக்ஸ் விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு போறான்னு வந்தேன். வாங்கித்தரையா? ராஜலட்சுமி போன காரிய சக்சஸ் டி. ரஜா குட்டி, உன் போட்டோ பத்தே பையன் அசுதாண்டி. போட்டோ பார்த்தேவா? ஒண்ணு லட்சணமா இருக்கலையா? வர்ற வாரம் ஃபார்மலா பொண்ணு பார்க்க போற, அன்னைக்கே நிச்சயதார்த்தம். அன்னைக்கே? அன்னைக்கு என்ன, ஏதோ புசுங்கின வாசனை வர்றது, ஏதோ பத்தின் தெரியறது. பயிரு புதுமணியன் புசுங்கிட போறதுப்பா. போட்டோவை பார்த்தேவா? ஆமா, அன்னைக்கேவா? நான் ஒரு போட்டோவை பார்த்தேவா, அன்னைக்கேவா? அடியே, முதல்ல அரைக்கிலோ முளகா எடுத்து குழந்தைக்கு திசை சுத்தி போடுற. பின்னால குறி சொல்ற வந்தாக அம்மன் கோயில் பக்கத்து வீட்டுல இருந்தா மாப்பிள்ள. இப்ப அதுக்கு என்னமா? ஆமை வீடு கூட அம்மன் கோயில் பக்கத்துல தானே இருக்கு. அங்க அக்கா கூட என்ன பார்க்கும் போதெல்லாம் எப்ப எங்க வீட்டுக்கு வர போறேன்னு கேட்பாங்க. அப்பா, ஆமை வீட்டுல என்ன சொன்னாங்க? இந்த பாயாசத்தை கொண்டு போய் நாய்க்கு ஊத்து. அதுக்காவது நன்றி இருக்கு. மாணிக்கத்துக்கு வேற பொண்ண நான் பார்க்கணுமா? அப்பா, அழக இல்லையாமா? ஏன்பா, நம்ம கிட்ட அவங்களுக்கு வசதி இல்லைங்கிறாங்களா? இல்லம்மா. ஏன்பா, மாமாவளுக்கு நான் படிக்கலைங்கிறாங்களா? அதுவும் இல்ல புள்ள. பின்ன எனக்கு பிடிச்ச விஷயம் மத்தவனுக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ என்ன பாக்கையில பிடிக்கதுன்னு சொல்லுதானுங்க. எல்லாருமே தாளம் போடுறாங்கன்னா அது உங்க மேல உள்ள பயத்துல, நான் அவங்களுக்கு தாளம் போடுறது நமக்குள்ள பந்தத்துல. உனக்கு பிடிக்காம நான் எந்த காரியம் இவ்வளவு பண்ணிருக்கேன்? பங்களத்தை வேண்டாம் சொல்லிட்டீங்களே. கல்லுப்பட்டி மிராசு தம் பொண்ண தம்பிக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. என்ன இருந்தாலும் மங்களும் உங்க அக்கா மக ஏனோ என்னத்தோட தானே சேரணும்? இல்ல, பணம் பணத்தோட தான் சேரணும். என்ன என்ன, அவன் நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடோடும் வந்துட்டான். வரதட்சணைக்கு வேண்டிய பணம் வேணுமே, ஏற்பாடு பண்ணிட்டேல. என்னன்னா, இனி செலவெல்லாம் போக கையில இதாண்டி மிச்சம். என்னன்னா சொல்றேன். கவலைப்படாதே, நிச்சயதார்த்தம் நடக்கும். எப்படி நடக்குதுன்னு வந்து பாரு. வா, பொண்ணு வந்து சேவிக்க சொல்லுங்க. ராஜா, பச்சளம் வச்சுடுவாடே. நிச்சயதார்த்தப்படவே தட்டுல வாங்கி வைங்க. புடவை பிரிச்சு வச்சிருக்க? 1500 புடவைன்னு அவளுக்கு தெரிய வேண்டாமா? அவ தரப்போறது ரூபா 10,000 ஆச்சே. 2,000 ரூபாய்க்கு புடவைனா நீயே கட்டி விட்டுருவியா? புடவை பெண்ணிட்ட கொடுங்க. நீங்க வரதட்சணை தேட்ட கொடுங்க. வரதட்சணை தட்டி வைங்க. சாஸ்திரோத்தமா செஞ்சுக்கிறேன். பயிற்சியை காணும. வாங்க வாங்க வாங்க, உங்களை எதிர்பார்த்து இருக்கேன். லேட்டா
கரெக்டான டயத்துக்கு வந்திருக்கேன். நல்லா அப்படி முன்னால உட்காருங்க. மாப்பிள ஐஜி வந்திருக்கார். அவர் முன்னால வரதட்சணை வாங்கினா பிரச்சனை இல்லை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? வாங்கினா கல்யாண லாக்அப்ல நடக்கும். தேவையா? வேண்டாம். அப்பாட சொல்லுங்க. அப்பா ஐஜி வந்திருக்கார். என்ன வரதட்சணை வாங்கினா உள்ள தள்ளிடுவாங்களாம். ஒண்ணுதானே? இல்ல இப்பெல்லாம் அப்பனையும் சேர்த்து உள்ள தள்ளுறாங்களா? பேசாம கொடுக்கறது வாங்கிக்கோ. சரி தட்ட மாத்திக்கோங்க. ஆஹா பேஷ போடுங்க. நாங்க சம்பந்தி. பத்தாயிரம் பத்தாயிரம். சம்பந்தியோ? ஆமா. நமஸ்காரம். வந்து வந்து. என்ன விஷயம்? ஒண்ணுல, நமக்குள்ள 9999 விஷயங்கள் பாக்கி இருக்கேன். சரி சரி சரி. நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சே. ராஜலட்சுமி இலைய போடுறே, சாப்பிட போலாமா? ஐஜி பாடா. நானும் ஐஜியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நானும் இவனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ராஜா ஐஜி ஓ சமையல ஒரு புடி புடிக்கிறா. என்ன? நானும் கேட்கணும் தான் இருந்தேன். அவர் என்ன போலீஸ் ஐஜியா? அவன் என் ஃப்ரெண்டுடி. ஐங்கிறது அவன் இனிஷியல், கோவிந்தராஜன்ங்கிறது அவன் பேரு. நான் சுருக்கி ஐஜி ஐஜின்னு கூப்பிட்டுருக்கேன், அவ்வளவுதான். நீங்க கொடுத்த நாத்தாச்சிங்களே, பொண்ணா விளைஞ்சிருக்கண்ணாச்சி, பொண்ணா விளைஞ்சிருக்கு. இத முத்தனனுக்காக வச்சிருந்த நாத்துவ அவங்க திடீர்னு வேண்டான்ட்டாக நானும் ஆத்திரப்பட்டு அப்படியே விட்டு வச்சிருந்தா காஞ்சியில போயிருக்கோம். அதுக்காக நான் ஒண்ணு அசந்துடலையே. தீம்புக்காக உன் நிலத்துல கொண்டு வந்து நட்டேன். எவ்வளவு அமோகமா விளைஞ்சிருக்கு பாத்தியா? இதோட அருமை அவங்களுக்கு எங்க தெரிய போகுது? எவ்வளவு வந்த செல்லமா வளர்த்துட்டேன். நானும் செல்லமா தான் வளர்த்துட்டேன். அவங்களையா? அல்ல பையனை. ரெண்டு பேருமே செல்லமா தான் வளர்த்துருக்கீங்க. கும்பிட்டுக்கம்மா. குழந்தைய உள்ள போக சொல்லாங்களா? சரிம்மா நீ உள்ள போ. வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண தேதிய குறிச்சுக்கிடுவோம். குறிச்சுக்குவோம். ஆனா ஒண்ணு, 40,000 ரூபாய் ரொக்கம், 10 பவுன் சங்கிலி, கல்யாண செலவு இதெல்லாம் ஒத்துக்கிட்டாதான் பரிசம். இல்லையா முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம சாதி சனங்களுக்கு அறிவு கிடையாது. அவங்க ஏதாச்சும் சொல்லிட்டா என்னால மீற முடியாது. அப்போ கல்யாணம்? மாப்பிள்ள வரத்தான் வருவார். நீ போய் காஃபி எடுத்து போ. அங்க பாரு, அந்த பாய் என்னமா அலையறான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம கல்யாணத்தை இப்படிதான் தள்ளி போட்டா. நான் என்னமா அலைஞ்ச மாமனா இருக்க மாப்பிள்ள தப்பாம வந்திருக்கான்.
பசமா மாத்தி நோட்டான். நீ காசை எப்படி கொடு, ஓரமா நின்னு வேடிக்கைய பாரு. பரீட்சை பேப்பர் திருத்தத்துக்காக மெட்ராஸ் வந்தேன். சாயங்காலம் பொழுது போலியன் பீச்சுக்கு போயிருந்தேன். பீச்சு பூட்டி இருந்தது. வந்ததுதான் வந்தோம், அப்படியே உங்களையும் பாத்துட்டு போலாமேன்னு. காபி காபி சாப்பிடுங்க. யாரோ நினைக்கிறா, யாரும் இல்ல பச்சலாவ. யாருகிட்ட விட்டுருங்க. ஆகஸ்ட் மாசத்துல எதிரா பரீட்சை பேப்பர்லாம். இப்ப பாரு என் வேலை. நான் உங்களையும் மாமியையும் மட்டும்தான் பாக்க வந்தேன், வேற யாரையும். பச்சலா ஏமா அங்கேயே நிக்கிற, மெதுவா வர. மாப்பிள, உங்களுக்கு வைர மோதிரம் போடணும்னு உங்க அப்பா சொன்னார். அண்ணா உங்க நிலத்துக்கு எடுப்பா என்ன இனிஷியல போட்டு ஜோரா ஒரு தங்க மோதிரம் போட்டலாம்னு. வைர மோதிரம் தான். பச்சலா ஆசைப்படுற மாப்பிள. பச்சல ஆசைப்படுறல, அப்படியே செஞ்சிருங்கோ. மாப்பிள, உங்க அப்பா உங்களுக்கு ஸ்கூட்டர் வாங்கி தர சொன்னார். ஸ்கூட்டர்லாம் சிட்டி லைஃபுக்கு தான் லாயக்கு மாப்பிள. லால்குடி வரப்புல ஓட்ட முடியுமா? உழைப்பாளையின் சின்னம் அட்லாஸ் சைக்கிள், இதுவும் வச்சல ஆசைதான். குரு பார்வதான் என் மேல் பட்டுது, நோக்கினா நேக்கினே முடிவாச்சு, சுப முகூர்த்தம் வச்சாச்சு, தை மாசம் கல்யாணம் பண்ண நேக்குதான் பிறந்தது, குரு பார்வதான் என் மேல் விழுந்தது, நீங்க தான் மாப்பிள்ள முடிவாச்சு, முகூர்த்தம் வச்சாச்சு, தை மாசம் கல்யாணம் பண்ண வச்சல யோகம் வந்தது, குரு பார்வதா என் மேல் பட்டுது. மாமா விஷயம் நோக்கி தெரியாது, அவர் நெத்தியில் திருமண் மத்தது சைபர் சொன்னா கேளேண்டி. எங்காட்டில ரொம்ப ஆச்சாரம், வெங்காயம் கிட்ட சேராது, எங்காட்டில ரொம்ப ஆச்சாரம், வெங்காயம் கிட்ட சேராது. நானும் கூட ஆச்சாரம் தான், பூரி மசாலா மடியா திம்பே. பச்சலா யோகம் வந்தது, குரு பார்வதா என் மேல் பட்டுது, நீங்க தான் மாப்பிள்ள முடிவாச்சு, சுப முகூர்த்தம் வச்சாச்சு, தை மாசம். மனப்பாடம் பண்றாரு, அம்மி மிதிக்கும் இந்த அருந்ததிய பாப்பே. நன்னாத்தான் பெற்றிருக்கா உங்கள அம்மாஞ்சி அசடாத்தா, நன்னாத்தான் பெற்றிருக்கா உங்கள அம்மாஞ்சி அசடாத்தா. அம்மா தான் பெத்தா அப்பா மாதிரி அச்சா பிறந்தேண்டி, குரு பார்வதா என் மேல் விழுந்தது,
முகூர்த்த பட்டு கட்டினா சந்தான யோகன்னா, அந்த சுந்தரி புருஷ செஞ்சது போலே சமத்தாப்படுப்பேளா. சாந்தி முகூர்த்தம் சீக்கிரம் பண்ணா சந்தோஷம் தானேடி, நீ சந்தனம் பூசி சங்கதி பேச சங்கோஜப்படுவேடி. அவசரம் ஏன்னா அஞ்சாறு பொறந்துடு நேற்று தாங்காது. அவசரம் ஏன்னா அஞ்சாறு பொறந்துடு நேற்று தாங்காது. உச்சேல போல பெருகட்டும் இங்கே சமாளிப்பேண்டி குபேர குடும்பம் வச்சலா. யோகம் வந்தது குரு பார்வதா என்னோல் பட்டுது. நீங்க தான் மாப்பிள்ள முடிவாச்சு, சுப முகூர்த்தம் வச்சாச்சு தை மாசம். சுப முகூர்த்தம் வச்சாச்சு தை மாசம். சுப முகூர்த்தம் வச்சாச்சு தை மாசம். மாப்பிள, எனக்கு அட்லாஸ் சைக்கிள் தான் வேணும். அது லேடிஸ் சைக்கிளா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஸ்கூட்டர் மட்டும் வாங்கிடாது. ஸ்கூட்டர் வாங்கிட்டீங்க நான் பண்ண கற்பனை எல்லாம் பஞ்சர் ஆயிடும். அசப்பன பார்க்க நீங்க எப்படி இருக்கு தெரியுமா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி இருக்கு. ஜெய் ஹிந்த். ஜானவாஸ் கண்டிப்பா காணாத போக மாட்டேன், ரெமான் ஷூட்டிங்ல தான் வருவேன். நீங்க மட்டும் ஜனதா ஷூட்ல வந்தா ரேமன்ஸ் எல்லாம் கிட்ட நிக்க முடியுங்கிற வாங்கிக்கோமா. அதை கொண்டு போய் நறுக்கி எல்லாருக்கும் கொடு. அப்புறம் வத்சலா ஆசைப்படி ஜனதா சூட்லயே வரேன். அப்புறம் மாப்பிள, வத்சலா ஆசைப்பட்டா வத்சலா ஆசைப்பட்டான்னு எல்லாத்தையும் மாத்திட்டேன், ஆனா கல்யாணத்தும் போது வத்சலாவை மட்டும் மாத்திராது. மாப்பிளைக்கு எப்பவும் தமாஷ். வந்து வந்து வத்சு வத்சு ஆகுது கொச்சு ஆகுது. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். நீ உள்ள போடு. எங்க வாங்க அம்மா? மாப்பிள நீங்க வாங்க, நான் உங்களை ரயிலை தூட்டுறேன். அட்டை திருப்பி கொடுத்துறேன். இந்த வாரம் உள்ள உதைக்கிற குதிரையை விட சுமக்கிற கழுதுதான் உசத்திய. ஆனா உள்ள வீட்டு கரண்களுக்கு கொஞ்சம் துட்டு ஆசைதான். ஆனா நல்ல மனுஷனுப்பா, வசதியான இடம், உன்ன நல்லா பாத்துக்குவா. நீங்க உள்ள நம்ம ஊரு சாம்பு இருக்கு, நம்ம நிலத்தை விலை பேசிட்ட பணத்தை வாங்கிக்கிறதுக்கு பட்டணத்துக்கு வர சொல்லி இருக்காவ. நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வர்ற வரைக்கும் பக்கத்து விட்டு முத்தியாளு பாட்டியா துணைக்கு வச்சுக்க. இந்த அந்த துண்டிய பையன் எடுத்து கொடு. இந்த காலையில மூடுற பனியும் தண்ணி பொண்ணு விடுற கண்ணீரும் ஒண்ணுதான் உள்ள. சூரியன் வந்தா பனி மறையுது, உனக்கு ஒரு புருஷன் வந்தா மறைஞ்சிடும். தைரியம் ஆயிரும் உள்ள. நான் வரட்டுமா? தம் நீங்க திருவள்ளிக்கேரிந்து வரேன். நீங்க தானே மிராசா சீனிவாசன்? ஆமா. என் பேரு கேட்கவே இல்லையே. நான் தான் முன்பக்கமா வரத்துக்கு போல பின்பக்கமா வந்துட்டேன். எவ்வளவு மாடு, எவ்வளவு பெரிய வீடு, அத்தனை உங்களுக்கே சொந்தமா? ஆமா. நான் ஏன் வந்தேன் கேட்கவே இல்லையே. முதல்ல பேர்த்தத்தை சாப்பிடுங்க, வயிறு கொஞ்சம் குழுந்தா போல இருக்கும். வெள்ளி சொந்து, வெள்ளி டம்ளர், அத்தனை சுத்தமான வெள்ளியா? வெள்ளிதான். ஏன் கேக்குறேன்? நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறவனா? நாட்டுல ஏமாத்துறவனும் ஜாஸ்தி, ஏமாறவாலும் ஜாஸ்தி. இந்த ராஜமன்னார்னு ஒத்த. ஆமா, அவர் எனக்கு சம்பந்தி ஆக போறார். அவரை பத்தி என்ன என்னன்னா? இது என்னடி கல்யாண தேதி வேற நெருங்கிட்டு இருக்கு, பணத்துக்கு என்னென்ன பண்ண போறேன்? இப்படி பொறுப்பு இல்லாம படுத்துட்டு இருக்கே. என்ன பண்ண சொல்ல? நீ என்னப்ப அதுக்கப்புறம் ஏதாவது கோயில் குளம் இருக்கிற கிராமமா பார்த்து கிருஷ்ணா ராமான்னு காலத்தை கழிச்சுள்ளா?
உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? என்ன கையாளாத நினைச்சுட்டு இருக்கியே, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன் பேர்ல இருக்க இந்த வீட்டை மாத்திரம் விற்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. என்ன இந்த வீட்டை நம்பியா நிச்சயதார்த்தம் பண்ண? கல்யாணத்தையும் எனக்கு பண்ண தெரியும், போட்டே. என்னென்ன பண்ண போறேன்? என்ன எல்லாம் ஒரு ரொட்டேஷன் தான். இது வரைக்கும் சின்ன லெவல ரொட்டேட் பண்ண, இப்ப ஒரு பெரிய ரொட்டேஷனா பண்ணணும். மரம் வச்சுதான் தண்ணி ஊத்துவான், போடின்னு வாங்க. ஏங்க இங்க நல்ல சில கிடைக்கும் சார். சார் அந்த பையன் எங்க வச்சுட்டு டோக்கன் வாங்க. ஏன் பணம் இருக்கிற பையன் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் எப்படி சேலை வாங்குறது? என்னங்க முதல்ல அந்த பையன் வச்சுட்டு டோக்கன் வாங்க. டோக்கன் வாங்கினாதான் உள்ள போக முடியும். உன் கேள்வி வேணாயா? அண்ணே இந்த மாதிரி பையன் தானே வாங்கிட்டு வச்சிருந்தீங்க? ஆடா இந்த பையன் இல்லடா. இந்த மாதிரி என்னவே சுத்த விவரம் புரியாத ஆளா இருப்ப போல இருக்க. பட்டணத்துல எங்க போனாலும் பையன் புடுங்கறானுவா? துணி கடைக்கு போனா பையன் புடுங்கறானுவா? நகை கடைக்கு போனா பையன் புடுங்கறானுவா? ஒருவேளை பையில பணம் இருக்கிறது தெரிஞ்சிருக்குமா? அப்ப இன்னைக்கு ரேஸ்ல எந்த குயர் வருது? இத பாத்தியா, இந்த பை நிறைய ரேஸ் புத்தகம் தான். நேத்து ராத்திரில இருந்து கணக்கு போட்டு வச்சிருக்கேன், எந்த குதிரை ஜெயிக்கும் எவ்வளவு பணம் கிடைக்கும்னு. நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு ஜாக்பாட் எனக்கு தான். அப்ப இன்னைக்கு நைட் பார்ட்டி தான், கொண்டாடிடுவோம். தம்பி எனக்கு ஒரு டீ கொண்டு வா. சரிங்க. மாம்பழத்துல இப்ப காமிச்ச வீட்டை புடிச்சிருக்கா? புடிச்சிருக்கு. ஒரு மாச வாடகை 2000 ரூபா, என் புரோக்கரேஜ் கரார கறந்துருவேன். காபி சாப்பிடுற பழக்கம் உண்டா? உண்டு உண்டா. அப்ப நான் டீ சாப்பிடணும், நீர் கிளம்பும். என்னப்பா டீயா? ஏன் முடிக்கிற உண்டா? அப்படி ஏன்பா நீ டீ இங்க தானே சாப்பிடுற? இனிமே வெளியில சாப்பிடு. இதுக்கு நான் காசு தானே கொடுத்தாகணும் சார். பை பையே நீ போய். இவ்வளவு பணத்தோட பையன் மறந்துட்டு போயிருக்கா ஒருத்தன். யார் அவன்? அட்ரஸ் இருக்கு, திருவாசகம் இல்ல. அடப்பாவி, இந்த பை வேற எவங்கிட்டயா கிடைச்சிருந்தா பணத்தை அபேஸ் பண்றப்பான. எங்க போய் கஷ்டப்படுறானோ? எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணுமே அவனை. எங்க இந்த திருவாசகம் எப்ப வருவாருங்க? தெரியாதுங்க. திருவாசகங்க இந்த ஒல்லியா குண்டா உயரமா உள்ளமா? திருவாசகங்க திருவாசகம் தெரியாதுங்க. தெரியாது தெரியாதா? நான் பாத்துக்கிறேன் விடுங்க. திருவாசகம் என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ண நினைக்கிறா? அவர் ஆத்துல இல்ல சம்பந்தி. சம்பந்தியா? அப்படி கூப்பிடுறது என்ன யோகியம் இருக்கு உங்களுக்கு? கேட்டுக்கோடி, சம்பந்தியா? சம்பந்தி சம்பந்தி ரொம்ப கோமா இருக்கப்ல இருக்கு. குசல விசாரிச்சது போறோம். இந்த இடத்துல சம்பந்தம் பண்றது தப்புன்னு என் பொண்டாட்டி சொல்லிட்டா. ஏய் போய் சொல்றீங்க, நம்ம மாமியா அந்த மாதிரி சொன்னது. அந்த முகத்தை பாருமையா, முன்ன பிள்ளை பாத்திருக்கீங்க? என்ன தேஜஸ், என்ன தேஜஸ், என்ன சிரிப்பு அது. இந்த முகமா இப்படி பேசிருக்க முடியும்? மாமி நீங்க சொன்னேன். அடி பாவி, நீயா இப்படி மாறிட்ட?
அவ கடக்குற உம்மை பத்தி எனக்கு யாரும் பத்தி வைக்க வேண்டாம். நீ பண்ணிருக்கிற காரியத்துக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உம்மை உள்ளதையிடுவையா? பொண்ண மனையில உட்கார வச்சு மாங்கல்யத்தோட பாக்கணும்னு உள்ளவனுக்கு ஆசை வரலாம். உம்மை போல உஞ்ச விருத்திக்கு அந்த ஆசை வரலாமா? ஒருத்தனை ஏமாத்தனா காதுல பூ வச்சு பாரும், கழுத்துல மாலை போட்டு பாக்காதையும். ஆமா, உங்க ஆத்துல எவ்வளவு உப்பு வாங்குற, இவ்வளவு கேக்குற, அப்ப கூட உனக்கு சொல்ல இல்ல. திருவாசகம் என்ன மன்னிச்சுக்கப்ப. ராஜலட்சுமி இந்தாடி கொஞ்ச நல்ல தர. புதுசா பார்க்கிற பேனா ஒண்ணு வாங்கின, அது சரியா எழுதுறதான செக் பண்றதுக்கு செக்கிலேயே கையெழுத்து போட்டு கல்யாண சில்லற செலவுக்காக எப்படி கொண்ட ஒரு 40,000 ரூபாய் டிரா பண்ண. நான் பேசின 10,000 ரூபாய் வரதட்சணை போன அல்ப காசு புடியும். நிச்சயதார்த்ததுமோ நான் கொடுத்த 1 ரூபாய் திருப்பி விடும். 10 ரூபாய் காசு கையில இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பணம் எல்லாம் சில்லற காசியா? என் வாயில 1 ரூபான்னு அர்த்தம் தெரியுமா உமக்கு? 1 லட்சம் அது. நிச்சயதார்த்தத்துக்கு ஐஜி வந்து நான் பாத்திரல. நீ என்ன உள்ள தள்ளுற? கமிஷனரை கூப்பிடுவேன்னா? சம்மந்தி சுவாமிகள் கோச்சுக்க கூடாது. வைரத்தோடு கட்டிடல. இப்ப பாரு, ப்ளூ ஜாக்கர் ஆர்டர் ஃபார்ம். ஆர்டர் கொடுக்கறதா இல்லையே? டிவிஎஸ்ல இருந்து 1 ரூபாய் ஷேர உடைச்சு 1 லட்சமா இந்த கல்யாணத்தை பண்றதா இருந்தேன். இப்படி நடந்த விதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் 40,000க்கு மேல பண்றதா இல்ல. ஆபட் பறிக்க கொடுத்த அட்வான்ஸ கேன்சல் பண்ண போறேயா? முகூர்த்தம் இந்த வீட்டு கூடத்துலதான். ரிசப்ஷனுக்கு குன்னக்குடி வயலின் கச்சேரி வைக்கிறதா இருந்தேன், இப்ப கேன்சல் பண்ணணும். குன்னக்குடி வயலினியா? இல்ல, ரிசப்ஷனையே. உம்ம குடும்பத்தில் நீர் 1000 ஓட்டைய வச்சுட்டு என்ன கேள்வி கேக்குறீர்கள? உம்மை நான் கடைசியா வான் பண்றேன். மரியாதையா வர்ற தை மாசம் 21ஆம் தேதி இன்னைக்கு நீர் உம்ம குடும்பத்தோட வந்து இங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு போல உம்ம குடும்பத்தையே உள்ளது நிடுவேன். வருஷம் மிச்சப்படுத்தினா 15,000 ரூபாய் மிஞ்சும். இப்பெல்லாம் 40 வயசுல கூட பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ற அண்ணாச்சி. இவ்வளவு பெரிய தொகையை சமாளிக்கணும்னா முத்தன்ன ஒருத்தராலதான் முடியும். அவர் விட்ட வேற ஆளே கிடையாது. நமக்கு காரியம் தான் முக்கியம், கௌரவத்தை பாக்காதீங்க. நானே கையில பணம் இல்லாம கஷ்டப்படுறேன். இந்த நேரத்துல மாமாவுக்கு உதவ முடியல நினைச்சா மனசு கடந்து பதறது. இதையும் மாமா தப்பா நினைக்க மாட்டீங்க நினைக்கேன். யார் யாருகிட்டயும் கேட்டு பார்த்தேன், எல்லாம் கைவிரிச்சிட்டாங்க. வேற வழியே இல்லாம கடைசியா உங்ககிட்ட வந்திருக்கிறேன். நீங்க பெரிய மனசு பண்ணீங்கன்னா பறிச்சுட்டு போட்டுடலாம். அது நம்ம சாதி சனங்களுக்கு அறிவே கிடையாது. பணம் இல்லாம பரிசு போடுறதுக்கு ஒத்துக்காது இல்ல. நானே உங்களை நேர்ல பாக்கலாம்னு இருந்தேன். நாளைக்கு நம்ம பையனுக்கு வேற இடத்துல பரிசம் போடுதோ. எனது குமாரி கல்யாணம் வாழ்க்கையும் திக்க கூடாது.
உன்னை கரையேத்த நான் திக்கு முக்கு ஆடுனே. இப்ப என் கையும் ஒச்சு போச்சு, நீயும் கரையேறலையே. நீ தொலைஞ்சாத்தான் எனக்கு நீ பண்ணி என்ன பண்ணுவேன். என்ன பச்சல எல்லாமே எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு, ஒரு கை உடைஞ்ச மாதிரி இருக்குன்னா. அத இங்க இருந்து துரத்தி அடிக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சேடி பாரு. அது இல்லாம வீடே விரிச்சோடி கிடக்கு. எங்க பார்த்தாலும் அது அந்த நின்னு திருச்சுண்டே அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாதிரி பிரமாடி. ஆமா, ஆனா நீங்க செஞ்சத பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பொண்ணு கட்ட தாலி ஏறுமாங்கறத நினைச்சு அடிவயத்துல புளிய கரைச்சு விட்டுனா. ஆனா பகவானா பார்த்து அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டேன். செலவோட செலவா இருக்கட்டும், என்ன திருப்பதி போறதுக்காக பணத்தை எடுத்து வச்சிருக்கேன், வாங்கன்னா போயிட்டு வந்துடலாம். உனக்கு உத்தரவு கிடைச்சு கொடுத்தா, நீ திருப்பதிக்கு போ, நான் திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன இது வரைக்கும் திருவாய் மொழிய பாத்துக்கிட்டு இருந்தேன், இனிமே திருவாசகத்தை பார்க்கணுண்டே. நான் இங்க வரத்து கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன், அதுக்குள்ள நீ லேட் ஆயிட்டேடா. சாமி நீங்க யாரு? நான் ஃப்ரெண்ட். அவன் செத்துட்டான், நான் இப்ப செத்துக்கிட்டு இப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படி புள்ள? பிறந்தவங்க ஒரு நாளைக்கு போய்த்தானே அவனும் புள்ள. எந்திரி குளிச்சுட்டு சாப்பிடவா. கேக்கல, இப்போ மாமாவும் போய் சேர்ந்துட்டாக. நான் என்னவோ மலையா சிங்கப்பூர் போயிருந்த மாதிரில பேசுத, மயானம் வரைக்கும் போயிட்டு தானே வந்தேன். அதுக்கு சொல்லல, அந்த வீட்டுல மங்களம் தனியா இருக்கா, பார்க்க பரிதாம தோணுது. அதுக்காக பெத்தவங்களும் போயாச்சு, உறவுக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு நாம தானே இருக்கோம். அதனால மங்களத்தை இங்க கூட்டிட்டு வரலாம் நினைக்கேன். மாமனோட பழைய கூட்டாளி வந்திருக்காங்க இல்ல, அவங்க பாத்துப்பாங்க.
இதுக்குத்தான் என்ன போ போன்னு விரட்டி அடிச்சியா? எடுத்தாருக்கு நீங்க யாரு? உங்க அப்பா. அவர்தான் செத்துட்டாரு. நான் புதுசா பிறந்திருக்கேன்னு வச்சுக்க, நான் செத்தா விடும், என்ன தடுக்க உங்களால முடியாது. ஐயோ செய்ய முடியுங்க, ஐயோ விடுங்க, ஐயோ என்ன சாக விடுங்க. போயிடுங்க. நீ என் வழிக்கு வரல, நான் உன் வழிக்கு வந்துடுறேன். நீ சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டல்ல? ஆமா. அதுக்கு இந்த கிணறு என்ன பாவம் பண்ணுச்சு? நீ இதுல விழுந்தா தண்ணி யாரும் உபயோகப்படுத்த மாட்டாங்க. ஏற்கனவே நாடு முழுக்க தண்ணி பஞ்சம். யாருக்கும் எந்த வித கஷ்டமும் இல்லாம நீ சுலபமா சாகிறதுக்கு நான் வழி பண்ணி தரேன். வா, தயவு செஞ்சு என் கூட வாமா. வா. அம்மா, நீ தானே சாகணும்னு ஆசைப்பட்ட? குடே குடே சொல்ல. இப்ப நீ குடிச்சுட்ட, ஆனா எனக்கு ஒரு வருத்தம்மா. செத்து போன உங்க அப்பனோட ஆத்மா சாந்தி அடையாம ஆவியா அலைய போ. ஏன் அப்படி சொல்றீங்க? நானும் உங்க அப்பனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்மா. அவ இப்ப மெட்ராஸுக்கு வந்த போது சொன்னா, ராஜமண்ணா என் பொண்ணு முறப்பைய மாணிக்கத்து மேல உயிரியே வச்சிருக்கா. ஆனா அவ ஆசை நிறைவேறல, வேற வழியே இல்லாம மங்களத்துக்கு வேற இடம் பார்த்துட்டேன்னு வருத்தப்பட்டாமா. பைத்தியக்கார பையன் உன் மேல உயிரியே வச்சிருக்கான். கட்டிக்கிட்டா உன்னதான் கட்டிக்குவேன்னு ஒத்தக்கார நினைக்கிறான். பெரிய மாமா இந்த கல்யாணத்தை நடத்தி விட மாட்டாங்க. நடத்தி காட்டத்தாமா நான் வந்திருக்கேன். பாருமா, உங்க அப்பனுக்கு நான் கடன் பட்டவம்மா. இந்த கல்யாணம் நடந்தே தீரும், முத்தண்ணனை சமாளிக்கிறது என் பொறுப்பு. அது உங்களால முடியாது. உங்க அப்பா மேல சத்தியமா முடிச்சு காட்டுறம்மா. நிஜமாவா? ஐயோ என்னம்மா, நான் விஷத்தை குடிச்சிருக்கேனே. ஆமாம்மா, ஐயோ எனக்கே மறந்து போச்சே. இப்ப என்ன பண்றது? இங்க ஆஸ்பத்திரி இருக்காமா? இந்த ஊர்ல நல்ல ஆஸ்பத்திரியே இல்ல, என்ன காப்பாத்துங்களே. பைத்தியம், மாணிக்கத்து மேல எவ்வளவு ஆசைய வச்சுண்டு கிணத்துல போய் குதிக்கிறேங்கிறியே, நியாயமா இது? கொண்ட காஞ்சிருக்கு. ஐயோ அது விஷம், குடிக்காதீங்க. விஷமா? நம்ம குடிச்சது வைட்டமின் மாத்திரை. குடி. எப்படி கொழு கொழுன் இருக்கேன் பத்தியா? பெனோதல் நாள் சாப்பிடு. மாணிக்கம் போய் உன சுத்த ஆரம்பிச்சிருவான். இப்ப நான் மாணிக்கத்தை சுத்தணும். பச்சு, எனக்கு கூட காஃபி வேணும். ரூம் கட்டுங்க. ஏமா, காஃபி நம்பிக்கை தானே? கொண்டு போய் கொடுமா? கொடு அம்மாடி வச்சல. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் தான் ஆச்சே தவிர இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கலையோ. நான் அவன் ஆம்பளை, ரொம்ப அவசரப்படுவான். நீ தான் கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கணும். என்ன கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு எங்க உறவு காஃபி குடுக்கிற வரைக்கும் தான். ராஜாத்தி என் தங்கம் சமத்து. இந்த பாருமா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், நீ காஃபி கொண்டு கூட வாமா. வா. அக்கா, உங்க ஆத்துக்காரர் உன்னை விட்டுட்டு துபாய்க்கு போயிட்டு இருந்ததுக்காக என்ன இப்படி பழி வாங்குறிய? நியாயமா? அப்பா எனக்கு இது தேவையா? கல்யாணம் பெரிய விஷயம், அதுக்கு நாள் பாத்தீங்க. மத்த சின்ன விஷயத்துக்கு எல்லாம் ஏன் இஷ்டப்படி விடக்கூடாத? அது இல்லடா நம்பி. அதான் ஏன் இல்ல? நாள் பார்த்து சாந்தி முகூர்த்தம் நடந்தாதான் உனக்கு பிறக்கிற குழந்தை அழகா இருக்கும். ஆமா, என்கிட்ட விட்டு அப்படி சொல்லு. உங்க அப்பாவுக்கு நாள் பார்த்திருந்தா நீயாவது ஒழுங்கா பிறந்திருப்ப. ஹ
சாமி, நீங்க ஐயரா? இல்லம்மா, ஐயங்கார். நீங்க எல்லாம் எங்க வீட்டுல சாப்பிடலாங்களா? என்ன தப்பு? இந்த பாருமா, ஜாதிங்கறதெல்லாம் பேருக்கு பின்னாடி ஜம்பமா போட்டுக்கிறதுக்கு தான். வயிற்று பசிக்கு முன்னாடி நிக்க முடியுமா? உலகத்துல மொத்தம் ரெண்டு ஜாதி தான்மா, ஒன்னு நல்ல ஜாதி, இன்னொன்னு கெட்ட ஜாதி. குழம்பு ஊத்துமா. சோத்துல கல்லா? ஓ, சோத்துல மண்ணை போட்டிருக்கேன், கல் இருந்தாதான் என்னம்மா. உங்க அப்பனையே முழுங்கிருக்கேன், இதையே முழுங்க முடியாது. எங்க எங்க வீட்டு சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குமா, எனக்கு உரைக்கிற அளவுக்கு உப்பு இருக்கேன். என்னல ஆகாயத்தை அண்ணாந்த பாத்துக்கிட்டு இப்பவாவது உங்க அண்ணாச்சு கிட்ட மங்களத்தை தான் கட்டிக்குவேன் சொல்லுவ. அண்ணனா அவரு சரியான ஜடம், அவர்கிட்ட யார் பேசுவா? அப்ப 50 ரூபாய் ஒரு வழிய சொல்லுங்க. மொட்டை அடிச்சுக்கிட்டு காவிய கட்டிக்கிட்டு கையில கம்மண்டலத்தை ஏந்திக்கிட்டு சாமியாரா போவ. வாங்க அண்ணாச்சு. பேர் என்ன? சேது. தொக்கி மறுக்கியா? இருக்க அண்ணாச்சு. மங்களம் எப்படி இருக்கு? அவளுக்கு என்னப்பா அதிர்ஷ்டக்காரி, அவ கல்யாணத்துக்கு அருமையான பையன் கிடைச்சிட்டான். தந்தைய கொடுத்து பட்டணத்துல இருந்து பையன் வந்தாச்சுப்பா. பையன் பேரு ராஜா. பேர்ல மட்டும் இல்ல அழகுலயும் அவரு ராஜா. பையனை அறிமுகப்படுத்தி வச்சுடுற. ராஜா, ராஜா பையா வாடா. பையன் நல்லா குண்டா இருந்தான். போன மாசம் டைஃபாய்டு ஜுரம் வந்து துரும்பா இழைச்சிட்டான். பையனோட அப்பாவை பார்த்தா அசப்புல உசுலமணிய உரிச்சு வச்சிருப்பாரு. எப்படியோ மங்களத்துக்கு மாப்பிள்ள ஏற்பாடு பண்ணிட்டீங்க. ஆமா, இவ்வளவு செய்றீங்க அண்ணாச்சி. ஆறு இசங்கடா ஒரு கேள்வியை கேக்குற, சொல்றேன்பா. எப்ப சொல்றீங்க? இது என்ன மாசம்? பிப்ரவரி. அப்போ இந்த மாசம் 31ஆம் தேதி சொல்றேன். பிப்ரவரில 31ஆ? நீ வட வச்ச நம்ம போ. இங்க யாரு இதெல்லாம் ஏற்பாடு பண்றதுக்கு? வாடா. இல்லங்க. என்னப்பா மங்களம் என் முறை பண்ணு. அப்படியா? பய ஆடி போய் நிக்கிறான். நீ வந்த வேலை முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர் பக்கம் தலைய காட்டாத. இந்தா நான் பேசினபடி 25 ரூபா சாப்பாடு போடுறேன். நீங்கள உனக்கு சாப்பாடா? கட்டுப்படி ஆகுதுப்பா. மேல 50 ரூபாயா போட்டு தரேன். ஹோட்டல்ல போய் சாப்பிடு. அரை வயதுக்காவது வரும். ஓடே ஓடே, மெதுவா போடா. வேர்ல்பூல் மழைக்கால திருவிழாவில் சுப முகூர்த்தம் வழங்குபவர்கள் வேர்ல்பூல் ஒயிட் மேஜிக். முகூர்த்தம் பய ஆடி போய் நிக்கிறான். நீ வந்த வேலை முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர் பக்கம் தலைய காட்டாத. இந்தா நான் பேசினபடி 25 ரூபா சாப்பாடு போடுறேன். நீங்கள உனக்கு சாப்பாடா? கட்டுப்படி ஆகுதுப்பா. மேல 50 ரூபாயா போட்டு தர. ஹோட்டல்ல போய் சாப்பிடு. அரை வயதுக்காவது வரும். ஓடே ஓடே, மெதுவா போடா. சாமி சாமி சாமி, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கீங்க சாமி. என்ன மங்களத்தை நான் மனப்பூர்வமா காதலிக்கிறேன். தைரியம் இல்லாத பசங்களுக்கு எல்லாம் எதுக்குடா காதல்? உங்கள மாதிரி பசங்களுக்கு பயந்துதான் முதல்ல கல்யாணத்தை பண்ணிக்க, அதுக்கு அப்புறம் காதல் பண்றாங்கறான். ஏன்னா கல்யாணங்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, காதல்ங்கிறது ரொம்ப சுலபமா இருக்கு. அதான் எதை கடைசியில செஞ்சிருக்கணுமோ அதை முதல்ல செஞ்சிடறீங்க, எதை முதல்ல செஞ்சிருக்கணுமோ அதை செய்யாம கயந்துக்கிறீங்க. சாமி, நான் சொல்றத கேளுங்க சாமி. சாமி என்ன சாமி? உன்ன மாதிரி அண்ணன் அப்பா அம்மா ஆத்தான்னு பயந்துருந்தா இன்னைக்கு ஒரு அம்பிகாபதி அமராவதி ரோமியோ ஜூலியட் லைலா மஜ்னு இவங்க எல்லாம் சரித்திரத்துல இடம் பிடிச்சிருக்க முடியாது. நீ படிக்கும் போது அந்த போர்ஷனை சாய்ஸ்ல விட்ட, அதான் அந்த பொண்ண பாதியில கை விட்ட. கோழ கோழ. சாமி சாமி, எங்க அண்ணனை எதிர்த்து பேச ஆதரவா எனக்கு யாருமே இல்லை. நான் இருக்கேன். இந்த நிமிஷத்துல இருந்து உங்க அண்ணனுக்கு நான் ஒரு சவால். நான் பாத்துக்கிறேன். உடனே
நீ மட்டும் நான் சொல்றபடி கொஞ்சம் கேட்கற வார்த்தை சொல்லு. மங்கள உனக்கு தான் என்ன சொல்றனே. சாமி அவர் இருந்தாரு மாப்பிள்ள. யாரு? அந்த குண்டு மாப்பிள்ள. நான் மாமியார் வீட்டுக்கு அனுப்புறேன்ப்பா. மங்கள உனக்கா காத்துக்கிட்டு இருக்கு, கவலையா இருக்கு, போய் அதுக்கு சந்தோஷமா ஆறுதலா நாலு வார்த்தை பேசு போப்பா. மங்களத்துக்கு நீ தான் மாப்பிள்ள. ஓடு. சரி சாமி. நல்ல வேலை பார்த்து மாலை கட்டி போடுதே. ஆஹா ஓ
பார்க்க எனக்கும் ஃபஸ்னேட். நான் கனவுல நினைச்சதெல்லாம் இன்னைக்கு நடக்க போ. ஊதுபத்தி, இந்த ஊதுபத்தியை இன்னைக்கு நான் கொளுத்தாம விடவே போறது இல்ல. பச்சு என்ன தும்மல், ஆரம்ப சகுனமே சரியில்லை. இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்காது. அப்பா ஏன் தந்தியை படிச்சு பாடுறா? ஏன் வரமாட்டேன், தந்தி அடிச்சுட்டியா பச்சு? அது இல்லடா, ரொம்ப நாளா இழுத்துல இருந்தாலே உங்க அம்மாவோட ஒண்ணு விட்ட கொள்ளு பாட்டி. அம்மலி பாட்டி அவ மண்டைய போட்டா? ஐயோ, அப்ப என் சாந்தி முகூர்த்தம் பழுத்த சுமங்கடி. அவ போயிட்டா, முதல்ல அவ காரியத்தை கவனிப்போ. நீ வாடியம்மா. அம்மா உனக்கு இங்க வேலை வரலடா. அம்மா பாட்டி, எனக்கு சாந்தி கல்யாணமே கிடையாது, எனக்கு 60 கல்யாணம் தான். மாணிக்கம், வர்ற வெள்ளிக்கிழமை நாள் பிரமாதமா இருக்கு. அன்னைக்கு உனக்கும் மங்களத்துக்கும் நான் பரிசம் போட போறேன். அப்படியா? இதுக்கு உங்க அண்ணன் முத்தண்ண சந்தோஷமா ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு ஊரெல்லாம் போய் பொய் சொல்ல போறேன். இது என்னோட வேலை. அந்த பரிசத்துக்கு உங்க அண்ணனையும் அண்ணியும் அழைச்சிட்டு வந்துட வேண்டியது உன்னோட வேலை. சாமி முடியாது சாமி, அண்ணிய வேணும்னா கூட்டு வந்துற சாமி. உங்க அண்ணா வந்தா தாண்டா பரிசமே நடக்கும் சாமி. எப்படியோ நீங்களே சமாளிச்சிடுங்க சாமி. பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பாத்துக்கிட்டு இருக்கேன். விடு, உங்க அண்ணனையும் நானே பாத்துக்கிறேன். யாரு கேட்டாலும் உனக்குத்தான் பரிசம்னு சந்தோஷமா சொல்லு. உங்க அண்ணனை தவிர ஜாகிரத. அடரே சேது, வாங்க. மணியக்காரரு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்தேன்ப்பா. அருமையான சகுனம் கோயில இருந்து வெளியில வரீங்க. அப்படியா? என்ன விஷயம்? இருல சொல்லுவாங்கல்ல, வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம மாணிக்கத்துக்கும் மங்களத்துக்கும் பரிசு போட போறோம்ப்பா. அப்படியா? நீ மாப்பிள்ள தோழனா வந்து ஜமாய்ச்சுன்னு வந்துடுறேன். ஆமா, முத்தாண்டாச்சும் ஒத்துக்கிட்டாங்களா? அதை ஏன்பா கேக்குறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை சம்மதிக்க வச்சேன்பா. ஒரு முக்கியமான சமாச்சாரம், இத பத்தி வெளியில பேச வேண்டாம்னு அவர் கேட்டுக்கிட்டாரு. ஆமா ஆமா, பழச கலர்னா யாருக்கும் வேதனையாதான் இருக்கும். வாஸ்தவம் தானே? எப்படியோ அவர் ஒத்துக்கிட்டாங்களோ அதுவே போதும். ஆமாங்க, இந்த பிரசிடண்ட் பூசாரி ஐயா இவங்க எல்லாம் கூப்பிட்டீங்களா? அதுக்கு முன்னாடி நான் உங்களை கூப்பிடணுமே. அண்ணாச்சி, என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. நான் இப்போ கேக்க, அண்ணாச்சி ஆறு என்ன? அது சொல்றையா? எப்ப சொல்றீங்க? உங்க வீட்டுல கால மாடு இருக்கா? இருக்கு. அப்ப அது கண்ணு போடுற இன்னைக்கு சொல்றேன் போ. சரி, கால மாடு கண்ணு போடுறதா? என்ன பரிசத்துல கேட்டுறேன் சாமி. பரிசம் நல்லபடியா நடக்கணும்னா நாங்க இருக்கப்படாது. ஏன்னா முத்தனனுக்கு எனக்கும் ஒத்து வராது. நான் அதுக்குத்தான் சொன்னேன் நீங்க அவசியம் வரணும்னு. சாமி சபையில மரியாதை இருக்காத. சபையில உங்களுக்கு மரியாதை இருக்கணும். முத்தண்ணா உங்களுக்கு சபையில அமோக மரியாதை கொடுப்பாரு, அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க தயவு செஞ்சு மறக்காம உங்க பையனையும் அழைச்சிட்டு வந்துருங்க. அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்க முத்தண்ணனை பார்த்தா அவர்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? உங்களுக்காக வேணும்னா நாங்க வர்றேன் பையன் கூட. நமஸ்காரம். அடே வாங்க சாமி, வந்து உள்ள உட்காருங்க. என்னமா ஓடுறது? பெரிய கோடீஸ்வரா கையில தான் இந்த மாதிரி ஒரு ரேகையை பார்க்க முடியும். சாமிக்கு ரேகை பார்க்க தெரியுமா? தெரியுமாவா? ஜாதகம் பாக்குறதுலயே நான் எக்ஸ்பர்ட்னு மெட்ராஸ்ல பரவலா பேசிட்டு இருக்கா. தங்கம், பீரோல இருந்து ஜாதகம் எடுத்துட்டு வா. மாமா காரியத்துக்கு பின்ன உங்களை இப்பத்தான் பாக்க. இது யாரு? அது என் தம்பி, பேரு மாணிக்கம். அப்படியா? மங்கள சொல்லுச்சு, நான் பார்த்தது இல்ல. நமஸ்காரம் தம்பி. தம்பி பேர் என்ன சொன்னீங்க? மாணிக்கம். நல்ல பேரு, நல்லா இரு தம்பி. சாமி முதல்ல பாலை சாப்பிட்டு ஜாதகத்தை பாருங்க. சாமி ஒண்ணு கவனிச்சீங்களா? இந்த உலகத்துல அரசியல்வாதியில இருந்து அண்ணாடங்காட்சி வரைக்கும் மயங்கிறது இந்த ஜாதகம் ஜோசிய இதுலதான். என்ன சொல்றீங்க? அத வச்சுதான் எனக்கும் ஒரு நம்பிக்கை. கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய குடும்ப பிரச்சனை உங்களை அவஸ்தப்பட வைக்க போகுது.
எவனாலையும் எந்த பிரச்சனையும் எனக்கு கொடுக்க முடியாது. இல்ல அப்படி சொல்லாதீங்க, பிரச்சனை கொடுக்க போறவன் உங்களை விட பவர்ஃபுல் ஆச்சே. என்ன சாமி சொல்லுவீங்க? நான் சனிய சொன்னேன், ஏரோப்ளைன்ல ஆரம்பிச்சு கவர்மெண்ட் வரைக்கும் எதுக்கு வந்தாலும் சனி பகவான் பண்றதால தானே. இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா சாமி? இது உன்னோட ஜாதகம் அம்மா, தனு லக்னம். இதுக்கு புருஷன் சரியில்லை, புதன் சரியில்லை, இது உங்க தம்பி ஜாதகம். இவருக்கு உறவுல கல்யாணம் ஆயிருக்கணுமே. தம்பிக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்ப நீங்க பொண்ணுக்கு அலைய வேண்டிய அவசியமே இருக்காது, உறவுலதான் கல்யாணம் ஆகும். தமி, வரப்போற பிரச்சனை என்ன எனக்கு புரிஞ்சு போச்சு. அது உங்க பிரச்சனை, நான் வந்த பிரச்சனைக்கு வர்றேன். வர வெள்ளிக்கிழமை நம்ம மங்களத்துக்கும் மளிகைக்கார வீரோட பையனுக்கும் பரிசமோட ஏற்பாடு பண்றேன். மங்களத்தோட வீட்டுக்கு மட்டுமல்ல, இந்த ஊருக்கே பெரிய மனுஷங்கிற முறையில நீங்க முன்னால இருந்து ஜாம் 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 நடத்தி கொடுத்துடணும். முதல் நாளா நான் தான் இருப்பேன். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரட்டுமா? வரேம்மா. தம்பி, தம்பி பேர் என்ன சொன்னீங்க? மாணிக்கம். மாணிக்கம், பர்றம்பா. பாவம், நல்ல மனுஷன். ஜாதகத்துல வர இருந்த பிரச்சனைக்கு சாமியே பரிகாரமும் சொல்லிட்டு போயிட்டாரு. அண்டவா, அவர் மனசு போலவே இந்த பரிசத்தை நல்லபடியா நடத்தி வைப்பா. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, ஆரம்பிக்கலாம்ல? என்ன வீரு, ஆரம்பிக்கலாமுங்களா? அண்ணாச்சி எனக்கு இம்புட்டு மரியாதை கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கல. ஆரம்பிக்கலாமுங்க. அண்ணாச்சி ஐயர் தானே இம்பிட்டு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்ன, ஆரம்பிக்கலாமுங்களா? உசாரி, சீக்கிரம் ஆரம்பிங்க. கோவில் காணிக்கா வெள்ளிப்பணம், ரெண்டு பக்கமும் ஆளுக்கு 1000 ரூபாய் தட்டல வைங்க. உசாரி, ரெண்டு வீட்டுக்கு சேர்த்து 2000 ரூபாய் நானே கொடுத்துறேன். காரியத்தை நடத்துங்க. ஏ, அந்த 1000 ரூபாய் அவங்க கொடுத்தா என்ன? என்ன ஏன் கேக்குறீங்க? அவங்க இல்ல கொடுக்கணும். இருந்தாலும் அண்ணாச்சி என்ன ரொம்பதான் மேல ஏத்தி வைக்கிறீங்க. சரி, உங்களுக்கு பதிலா நானே கொடுத்துறேன். என்னவே எனக்கு பதிலாவா? நமக்குள்ள என்ன அண்ணாச்சி, யாரு கொடுத்தா என்ன? இப்படி விவகாரமா? இந்த 1.5 ரூபாய் பிரச்சனை பரிசுத்தையே நிறுத்திடுவானுங்க போல இருக்க. சரி சரி, 2000 ரூபாய் பிரச்சனை முடிஞ்சு போச்சே, சீக்கிரம் பரிசத்தை போடுங்க. உசாரி, புடவை எடுத்து பொண்ணுகிட்ட கொடுக்க வேண்டாமா? ஆமா, எடுத்து கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். அண்ணாச்சி என்ன பாக்குறீங்க, புடவையை வாங்கி கொடுங்க. என்னவே தமாஷ் பண்ணுவீங்க, நீங்க தான் கொடுக்கணும். அண்ணாச்சி ரொம்ப தான் மரியாதை கொடுக்குறீங்க, நீங்க தான் கொடுக்கணும். நீங்க தான் எனக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கீங்க. நம்ம உள்ள அதனாலதான் சொல்லுதேன், நீங்க தான் கொடுக்கணும். பிரசிடென்ட், நானும் சொல்லுதேன், நீங்க தான் கொடுக்கீங்க. எல்லாருமா சேர்ந்து சொல்லுதீங்க, நம்ம வீட்டு பொண்ணுக்கு நானே செய்யணுமான்னு யோசிச்சேன். மங்களம், சந்தோஷமா வாங்கிக்கல. திருவாசகத்தோட பொண்ணு மங்களத்தை, மளிகைக்கட வீரு அவரோட பையன், பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் இவங்க முன்னிலையில முத்தண்ணன் தம்பி மாணிக்கத்துக்கு பரிசம் போட்ட விஷயத்தை பத்தி உசாரையா முத்தண்ண சந்தோஷப்படுற மாதிரி சந்தோஷமா இறஞ்சு சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, காதுங்காது வச்சா மாதிரி இந்த பரிசத்தை முடிச்சிடணும்னு சொன்னாரு. அவர் தாராள மனுஷர், விளம்பரப்படுத்திக்க விரும்பல. நான் தான் உங்கெல்லாம் இங்க அடிச்சிட்டேன். அந்த கோபத்தை எரிச்சலா முகத்துல காட்டுற போல இருக்கு. இதை சொல்லித்தான் தெரியணுமா? ஆமா, இதை சொல்லித்தான் தெரியணும். அவங்க விட்டு பொண்ணு அவங்க எடுத்துக்கிறாங்க, இதுல நாம என்ன சொல்லி தெரியறது? இருந்தாலும் அண்ணாச்சிக்கு ரொம்ப பெரிய மனசு, பொண்ணு எடுத்துக்கிட்டது ஒண்ணும் பெருசு இல்ல. சபையில எனக்கு மரியாதை கொடுத்தீங்களே, அதை சொல்லணும். அதான் பெரிய வகை, என்னைக்கும் பெரிய வகைதான். ஒண்ணு அனாதையானிக்கேன்னு ஊரெல்லாம் கவலைப்பட்டோம், அது அப்படி இல்லை அப்படி ஐயா அவர்களே சொல்லிட்டாங்க. உசாரியா, இந்த ஊர் வழக்கப்படி பரிசம் போட்டா கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தானே? ஆமா, அது என்ன சந்தேகம்? அப்ப கல்யாண தேதியும் சொல்லிடுங்க. வர்ற ஆவணி மாசம் 12ஆம் தேதி கல்யாணம் தே. ஆஹா ஆஹா, மாமன் மச்சானுக்குள்ள 1000 தகராறு இருந்தாலும் வீம்புக்கு அவங்க மாமே வேற இடத்துல பரிசம் போட இருந்தும் அத மறந்து ஏத்துக்கிட்டாங்களே. அண்ணாச்சிக்கு எவ்வளவு பெரிய மனசு. அழகா சொன்னீங்க, 100 தரம் சொல்லுங்க. போதுங்க, ஒரு பேச்சுக்கு சொன்ன. இந்த நல்ல காரியத்தை ரகசியமா வச்சிருந்து நடத்தி காட்டி விட்டீங்களே. ஐயர, என்ன வீட்டுல வந்து பாக்குறீங்க? நல்லபடியா பரிசம் போட்டு முடிஞ்சது, சந்தோஷம் தானே? கிளம்பலாமே.
இன்னி சாப்பாட்டையும் சேர்த்து கல்யாணத்தினைக்கு போடுற கொஞ்சம் நிக்கிறாளா என்ன? ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியா முடிச்சிருக்கிறீங்க. நான் இப்பவும் கேக்குறேன், அண்ணாச்சி யாரு? ரொம்ப அவசியம் சொல்றயா? எப்ப சொல்றீங்க? அம்மாவாசை இன்னைக்கு நிலா வெளிச்சத்துல சொல்றேன். ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன புகழ்ச்சியா பேச வச்சு பரிசம் போடுற இடத்துல என் வாய் அடைச்சிட்டீங்க. ஆனா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த கல்யாணம் நின்னு போய் அந்த பொண்ணு தூக்குல தொங்கினா இந்த ஊர்ல உங்க கதி என்னாகும் தெரியுமா? அதோ கதிதான் எனக்கு தெரியும். நான் மனசு வச்சா உங்களை ஆதரிச்ச அத்தனை பேரும் அவங்கள உங்களுக்கு ஆதரவா பேச வச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு தெரிஞ்சுமா எனக்கு எதிராக பரிசம் போட்டீங்க? இந்த கிராம வழக்கப்படி பரிசம் போட்டா கல்யாணம் நடந்தே தீரும் எனக்கு தெரியும். என்னவே பெரிய கிராம வழக்கம்? அதை இந்த முத்தண்ண கௌரவத்துக்கு ஆசைப்படுறதால அத மீற பயப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லாத கௌரவம் ஊரை கூட்டி ஒன்ன நாரடிச்சு இந்த கல்யாணத்தையே நிறுத்திடுவேன். சபாஷ், அப்படியா? அதே ஊரை பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்ல வச்சு உங்களுக்கு எதிரா திருப்பிடுவேன். நீங்க நினைச்சபடியே இந்த கல்யாணம் நடந்தாலும் மங்களத்தை வாழாவட்டியாக்க என்னால முடியும். உங்க சவால் அல்ல அதுங்க சாந்தி முகூர்த்தம் முடியற வரைக்கும் தான், அதுவும் எனக்கு தெரியும். முத்தனனை பத்தி சரியா தெரியாம பேசாதீங்க. மாணிக்கத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ராஜமன்னா, இந்த சத்தம் எல்லாம் எங்கிட்ட வேண்டாம். இப்ப சொல்றேன், மாணிக்க சம்மதத்தோட தான் இந்த பரிசமே நடந்தது. அவன் கல்யாணத்தை சம்பிரதாயப்படி ஊரை கூட்டி நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா அது ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா அதுக்கு நான் தயாரா இருக்கேன். இதுவரைக்கும் நான் எதுக்கு ஆசைப்பட்டதில்ல, உங்ககிட்ட எதையுமே கேட்டதில்லை. உங்களை விட்ட மாணிக்கத்துக்கு வேற யார் இருக்காங்க? அவன் இஷ்டப்படி இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிருக்க, உங்க கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களை மீறி இந்த காரியம் செஞ்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நான் மங்களத்து மேல உயிரையே வச்சிருக்கேன், என் ஆசையை நிறைவேற்றி வைங்க. உன் ஆசை நிறைவேறணும், இவ ஆசையும் நிறைவேறணும். ஆனா எனக்குன்னு எந்த விதமான ஆசையும் இருக்கக்கூடாது இல்லையா? அது என்னன்னு சொல்லுங்க முத்தண்ணன், நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இந்த கல்யாணம் நடந்தா சரி. அப்படியா? மங்களத்துக்கு தாய் தப்பம் கிடையாது, யார் சாமி தாராவாத்து கொடுப்பாங்க? நான் தாராவாத்து கொடுக்கறேன். தாலி கட்டி முடிஞ்ச உடனே நீங்க பாட்டுக்கு உங்க பொறுப்பு விட்டுதுன்னு ஊருக்கு போயிட்டீங்கன்னா? இல்ல, போக மாட்டேன். தலப்பிரசவம் வரைக்கும் எல்லா பொறுப்பையும் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன். கல்லுப்பட்டி மெராசு வீட்டுல பெண் எடுத்தா என் தம்பிக்கு லட்சம் ரூபாய் சீர்வரிசை கொடுப்பாங்க. அதையும் என்னவே வேகமா பேசிட்டு வந்தீங்க, வாயடைச்சு நின்னுட்டீங்க. பரிசம் போடுறதுக்கு முன்னால இதெல்லாம் உங்க புத்திக்கு எட்டி இருக்கணும். பெரிய இடத்துல பொண்ணு கொடுக்கணுங்கிற ஆசை வெறும் புள்ளிக்கு வரலாம், உம்ம போல வெறும் வயலுக்கு வரக்கூடாது. முத்தண்ணன், கேவலம் பணம் தான் ஒரு பிரச்சனைனா அந்த 100,000 ரூபாய் அந்த வெறும் பையன் நான் போடுறேன். தலைய அடமான வச்சாவது 100,000 ரூபாய் படத்தோட இங்க வர்றேன். சகல மரியாதைகளோட மங்களம் இந்த வீட்டு மருமகளா வாழணும். பணத்தோட வர்றேன். நீங்க எப்படி அவளை சம்மதி கேச்சீங்க? அதான் ராஜமன்னார், என்னது திக்குவாயா? இன்னொரு தடவை என் காது கேட்க அந்த வார்த்தையை நீ சொன்ன எனக்கு கெட்டகம் வருமா? உனக்கு என்ன குறைச்சல் நினைச்சிட்டு இருக்க? நீ ராஜாத்தி மகாலட்சுமி மாதிரி இருக்க, உன்னை கட்டிக்கு அந்த பய குடுத்து வச்சிருக்கணுமா? என்ன கண்ணு அலபாயுது? யார தேடி? மாணிக்கமா? வருவா, ஏற்பாடு பண்றேன். ராஜமன்னார், இத்தனை வயசுக்கு மேல இப்படி ஒரு வேலை உனக்கு தேவையா? உனக்காக பண்றேம்மா. மாமா வராரு. வாடா மாப்ள. சாமி, ஒரு யோசனை. என்ன? யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. அப்படியா? சொல்லு சொல்லு சொல்லு. நீங்க சொன்ன மாதிரியே மங்களத்தை கூட்டிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் கட்டிக்கிறேன். தேங்கப்பா நீ தைரியமா. முத்தண்ணன், நடக்கிற விஷயமா பேசுவோமா?
சாமி, இந்த கல்யாணம் நடக்குமா? ஏன் உங்க அண்ணன் நிறைய பணம் கேட்டாரன்னு பயப்படுறியா? சரிய மாமே, அதிகமா பணம் கேக்குறாங்களா? அது நீ நினைச்சபடி பெரிய இடத்துல வாழணும்ல, அதான் அவன் நினைச்சபடி பெரிய தொகையா கேக்குறான். அதை விடுமா, நான் பாத்துக்கிறேன். இங்க வந்து ஏன் அதெல்லாம் பேசிட்டு இருக்கண்ணே? நீங்க சின்னஞ்சர்சுகள் நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை நினைச்சுக்கிட்டு ஜாம் ஜாம் ஜாம்னு சந்தோஷமா காலத்தை கடத்துங்க. என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். உங்க அப்பனுக்கும் எனக்கும் என்ன பழக்கம் தெரியுமா? நான் செய்ய வேண்டியதுன்னா எவ்வளவு பாக்கி இருக்கு. சாமி என்னண்ணே, என்ன சாமி சாமின்னு கூப்பிட்டு எனக்கு இதெல்லாம் பிடிக்கலாமா? பின்ன எப்படி கூப்பிடுறது? அது வந்து அது வந்து அப்பா அப்படியே கூப்பிடாமா. சாமி மாணிக்கம், ஒரு விஷயம், கஷ்டப்பட்டாவது உங்க அண்ணனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாத்திருவேன். நீ இவ கழுத்துல மூணு முடிச்ச போடணும், அதான் எனக்கு முக்கியம். அது வரைக்கும் யாரு என்ன சொன்னாலும் சரி, எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி, எவ்வளவு அவமானம் ஏற்பட்டாலும் சரி, நீங்க ரெண்டு பேரும் வாய திறக்க கூடாத. சரி சார், நமக்கு நம்ம காரியம் தான் முக்கியம். இவளை கடைசி வரைக்கும் நல்லபடியா வச்சு காப்பாத்தணும்ப்பா. மங்கள கல்யாணம் நடக்க மஞ்சக்குடியில ஒத்த ரூபாயை முடிச்சு போட்டு வச்சிருக்கேன்ப்பா. சுப முகூர்த்தத்தை சுபமா நடத்தி கொடுக்கணும். என்ன உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் தாயாருக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வேண்டிருக்கேன். உன் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதும் இன்னொரு கல்யாணம் பண்றதா வேண்டி இருக்கியா? ஆமாண்ணா, அதுக்கு தாண்டி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். நேரமாகுது, இங்கதானே வெயிட் பண்ண சொன்னா? ஜெயஜி வாடா, பணம் கிடைச்சதா? நான் சொன்ன பார்ட்டி ஊருக்கு போயிட்டான்டா. அட பாவி, வேற எங்கேயா ட்ரை பண்ணி பார்க்க முடியுமா? இப்போதைக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஏய், நான் உன்னைத்தான் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன்டா, ப்ளீஸ். ஐ அம் சாரிடா. ஏய் சரி, இப்போ நான் எங்க போவேன், யார போய் கேட்பேன் இப்ப? ராஜலட்சுமி பாடிங்க, ஏன் இந்த பண அனாவசியமா சுத்தின் இருக்கு? அழைக்க கூடாத, மறந்து உங்க அப்பா நான் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறா, போய் அலடியாத. என்ன கோபமா இருக்கேன். என்ன உங்களுக்கு பிடிச்ச பொடி மாஸ், ஆசையா சாப்பிடற அவியல், விரும்பி சாப்பிடற வடா, அக்கார வடிசல் எல்லாம் செய்து வச்சிருக்கேன்னா எது எது? சாப்பாடுங்கிறத வயித்துக்கு நாக்குக்கு இல்ல. ஏன் வெத்த குழம்பும் கீரை மசையிலும் உங்க தொண்டையில இறங்காதோ? என்ன இப்படி பேசுற? சாப்பாடு வேண்டி சம்பந்தி, திருச்சியில ஒரு பயலுக்கு 50 ரூபாய் கைமாத்தா கொடுத்துருந்தேன். 50 ரூபாயா? 50,000. ஓஹோ, ரொம்ப நாளா டபாய்ச்சிருந்தான், போய் மிரட்டினேன். சாமி பணத்துக்கு பதில நகைய வச்சுக்கேன்னு ஒரு 50 சவரன கொடுத்தான். அப்படியே போற வழியில உங்க எல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். எல்லாம் வச்சுலாவுக்கா, அவ்வளவு என் மாட்டு பொண்ணுக்கா? நான் இன்னும் தீர்மானம் பண்ணல. பேங்க் லாக்கர்ல நகையோட நகையா கடந்துட்டு போட்ட இதுவும், இதெல்லாம் கல்யாணத்துக்கு போட்ட நகையா? அழுக்கா இருக்கு, என்ன நீ மெயின்டைன் பண்ற? சரி சரி, கைட்டி கூட மெட்ராஸ் கொண்டு போய் மெருகு போட்டு தர, அது வரைக்கும் இதை போட்டுக்க. அம்மாடி வச்சல, அப்பா சொல்றாருன்னா சீக்கிரம் போட்டுக்கோமா, மனசு மாறிட போற. நின்னுக்கு எடுத்து போட்டுக்கோயே, நானே போட்டு விடுற. வாடியம்மா, வா வா வா. நான் பொண்ணுடி, நீ எல்லாம் குழந்தைக்கு தானே இருந்துட்டு போட்டோம். மாமி மாமி, உங்க வாய் மூர்த்தம், ரெண்டு பெண்களுக்கும் ஒரே சமயத்துல ஒரே மூர்த்தத்துல ஒரே மாப்பிள்ளைய பிக்ஸ் பண்ணிட்டேன். ஊருக்கு போனும், ஒரு சின்னதா ஒரு சூட்கேஸ் இருந்தா கொடுங்களே. இருந்த பெட்டி எல்லாம் வச்சலாக்கு கொடுத்துட்டோம். எல்லாத்தையுமா? ஒரே ஒரு பேக் மட்டும் இருக்கு, தரட்டுமா?
கொடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இருங்க வரேன். ரொம்ப ராசியான பை, நின்னு போக இருந்த எங்க பொண்ணோட கல்யாணம் இந்த பை வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்தது. அப்படியா? கல்யாணம் முடிஞ்ச உடனே கொண்டு வந்து கொடுத்துறேன், வரட்டுமா? போயிட்டு வாங்க. என்ன மங்களம், கல்யாண நாள் நெருங்க நெருங்க பேர்ல இருக்கிற மங்களகரம் முகத்துக்கு வருது. இந்த மாணிக்கம் பையன் இருக்கானே, மாணிக்கம்ன உடனே கோணிக்கோ. இந்த புடவை நகையெல்லாம் எடுத்துக்கும் மறைஞ்சாத்தி. நீங்க ஏன் இதெல்லாம் செய்யறீங்க? நான் செய்ய வேண்டியது தாமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு கல்யாணம் போறது இல்ல, அதுக்கு தாமா எடுத்துக்க. என்ன பெத்தவர் இருந்தா கூட இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. நீங்க ஏதோ கடன் பட்ட மாதிரி எல்லாம் செய்யறீங்க. இதுவும் ஒரு விதத்துல நான் பட்ட கடன் தானே. குடும்பம் விளங்குமா? நீதானே அடுக்கியே கூட அலங்காரம் பண்ணாத வச்சிருக்காங்க. பொறாம பிடிச்சவள், எல்லா வேலையும் நானே செய்யணும். அச்சு, சீக்கிரம் வாமா, அடுக்காமலே பூலாம் வாடிட போகுது. ஆப்பிள், ஓ அப்புறமா. அச்சு வாமா, வா அச்சு, சீக்கிரம் வாமா. வேதா சீக்கிரம், நாளை யாருதான். எப்படா என் ட்ரெஸ்? ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு தானே, நீ ஏன் பறக்கற? சொந்தத்துல மண்டை போட வேற எந்த கிழமும் இல்லையே. தந்தியா வச்சு உள்ள போ. இவன் ஒரு அவசரக்காரன், சார் சம்ப விட்டுட்டு போயிட்டியம்மா. வச்சலா, வளையில விட்டுட்டு போயிட்டு பாரு. நம்பி கதவு தரடா. என்னது, வளையல எல்லாம் கருப்பா இருக்கு. என்னது, அவ அப்பா தங்க நகம் சொன்னாரே, தங்க நகம் எப்படி கருக்கும்? என்ன நடந்தது நடந்து போச்சு, நடக்க வேண்டிய காரியத்தை பார்ப்போம், மத்த விஷயங்களை நாளைக்கு காலத்தால பேசிப்போமே. அலையாதரா வேதா, அந்த கதவை இழுத்து பூட்டு. இதுக்கு ஒரு முடிவு தெரிய வரைக்கும் சாந்தி முகூர்த்தம் கிடையாது. அப்பா, உங்க அப்பா இப்படி வக்கு இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுத்ததை விட பாயந்த இடத்துல தள்ளி இருக்கலாம். வைதேகி, நான் கடைக்கு பேச. பாத்தியம்மா, இப்ப கூட எப்படி பறிஞ்சு பேசுறாரு? நம்ம கிட்ட சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, கட்ட புருஷன்கிட்ட சொல்லிருக்க வேண்டாம். கெட்டிக்காரங்களோட போய் இப்ப வெட்ட வெளிச்சமாயிடுது. ஐயோ, இவ கெட்ட கேட்டுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா இப்ப என்னத்தை செய்ய போய் அத சொல்லுங்க. அம்மா, எல்லாரும் உள்ள போங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீ வாடி, இந்த அரும பொண்டாட்டியோட மலையர் ஓடி. அம்மா, அம்மா வச்சலா, வா வாங்க மாப்பிள்ள. நான் இங்க விருந்துக்கு வரல, இவளை விட்டுட்டு போக தான் வந்திருக்கேன். என்னம்மா நடந்தது? அம்மா, ஒரு பொண்ணு பிறந்ததுக்கு விரும்பி வரலாம், ஆனா திரும்பி வரக்கூடாது. இப்ப நான் வந்து மாப்பிள, இந்த அளவுக்கு என்ன தப்பு நடந்து போச்சு? தப்புக்கு தாளம் போட்டதும் தப்புதான். இவ வேற ஏதாவது தப்பு பண்ணிருந்தா இவளை நானே தண்டிச்சிருப்பேன். ஆனா நீங்க பண்ண தப்புக்கு இவ எங்காத்துல அவமானப்படக்கூடாதேன்னு இவள எங்க ஐஷன் வந்திருக்கேன். என்னம்மா நடந்தது? நம்ம குடும்பமே மோசடி கும்பல் பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. அப்பா, உங்க சாமர்த்தியமும் தோத்து என்னோட சாயமும் வெளுத்து போச்சு. பச்சலா என்னென்னமோ சொல்ற, நீ ஒண்ணுமே புரியலையே.
என்னோட படிப்பை நிறுத்திட்டு யாரோ ஒருத்தர படிக்க வச்சு நான் பதறல. அது உங்க தர்ம சிந்தனை, தாராள மனசுன்னு நினைச்சு படாத பாடுபட்டு என் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அது உங்க புத்திசாலித்தனம், ராஜதந்திரன்னு ரசிச்சேன். தங்க நகைக்காக என் தாம்பத்தியத்துக்கே ஒல வச்சுட்டே. பெத்த பொண்ணுகிட்டே கொள்ளையடிக்கிற புதுமையா அப்பனை இப்பதான் நான் பாக்குறேன். அவ என் நகைய உரசி பாக்குறப்போ நான் உறைஞ்சு போய் நின்னேன். கட்டின தாலியையே அவ உரசி பாக்கணும்னு சொல்ற அளவுக்கு என்ன ஆளாக்கின பாவம் உங்களை சும்மா விடாதுப்பா. என்ன நீங்க அவன் நகைய வாங்கினேடா, தாலியே மாத்துட்டேடா? நீங்களும் ஒரு மனுஷன. தப்பு எம்மேலதான். என்னைக்கு வச்சவா பிறந்தாலும் அன்னைக்கே நான் அவளுக்கு சேர்த்து வச்சிருக்கணும். ஆனா எனக்கு 10 வயசு இருக்கும் போது எங்க அம்மா சொல்லுவா, நீ ராஜமன்னார், நீ ராபங்கூர் புள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு 10 பாத்திரம் கழுவா. அந்த கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு அவ 10 பாத்திரம் கழுவுறத என் வைத்த கழுவத்தான்னு புரிஞ்சுக்க முடியல. அதனால தோணும் என்னவோ அவளை 4 பேர் தூக்கிட்டு போகும்போது கூட ஏன் தூங்கிட்டு இருக்கிற அம்மாவை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு நான் தோணித்தேன். அன்னைக்கு அனாதையா ஏனோ தானோன்னு என் வாழ்க்கைய ஆரம்பிச்சுட்டேன். இன்ன வரைக்கும் என்னால என்ன மாத்திக்க முடியல அம்மா. இப்ப சொல்றேன், திருநெல்வேலியை சேர்ந்த திருவாசகம் தம் பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த பணம் எதேச்சியா என் கை கிடைச்சது. பணம் போன அதிர்ச்சியில அவன் போய் சேர்ந்துட்டான். அவன் பொண்ணு அனாதி ஆயிட்டான். உனக்கு பழமும் புறவியும் கொடுத்தம்ச்சம்மா, அங்க ஒரு பொண்ணு பழம்புறவையோட நிக்கிறது. திருவாசகம் பணத்துல உன்னை தாராளத்து கொடுத்துட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா அவன் பொண்ண தத்தெடுத்துக்கிட்டேன். அச்சலா, நீ பிறந்ததும் உன் மேல ஆசைய கூட்டின, உன் வசதிய பெருக்கின, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய வகுத்த, நான் பெத்த கடனை கழிச்சேன். ஆனா நீ ஈவும் இல்லாம இறக்கமும் இல்லாம பட 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 படன்னு பேசிட்ட. அங்க ஒரு பொண்ணு பேச முடியாம திக்கி 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 தவிச்சுக்கிட்டு இருக்குமா. இதெல்லாம் முன்னாடியே சொல்லிருக்கலாமே, சாதாரணமா வெளியில எல்லாத்தையும் சொல்லக்கூடிய விஷயமா அது. மாப்ள, உங்களுக்கு பட்ட கடனை நிச்சயமா நான் அடைச்சிடுவேன். அதுக்காக என் பொண்ண தண்டிச்சுடாதீங்க. உங்களை என் மூத்த பிள்ளையா நினைச்சு என் மனசுல உள்ளதெல்லாம் கொட்டி தீத்துட்டேன். இதுக்கு மேலே இது ஒரு வெட்டி பேச்சுன்னு நீங்க நினைச்சிடலாம். எவ்வளவு வாழா வெட்டியா ஒரு மூலையில நிக்க வச்சுட்டு நீங்க போங்க. எவ்வளவோ வசதி இருந்தும் பணம் பணம் அலையிற எங்க அப்பனுக்கு மகனா இருக்கிறத விட அறியாம செஞ்ச தப்புக்கு பிராயசித்தம் தேட நினைக்கிற உங்களுக்கு மாப்பிள்ளையா இருக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இத்தனைக்கு மேல இவளை எங்க காட்டுல ஏத்துக்கலன்னா இருக்கவே இருக்கு. நான் பாக்குற வாத்தியார் உத்தியோகம் எனக்கு நன்னாவே சமைக்கவும் தெரியும். கூடிய சீக்கிரமே ஹெட் மாஸ்டராவும் ஆக்கிடுவா. மாப்ள, என் மனச நீங்க புரிஞ்சுட்டாலே அது போற. மாப்ள, இன்னைக்கு நல்ல நாள், அதான் நல்லபடியாவே நடக்கிறது. இன்னைக்கு நல்ல நாளா? அப்படின்னா இத்தனை நாள் தடப்பட்டு போன எங்களோட சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கே நடந்தாகணும். வசு வா. ராஜலட்சுமி வாடி. நடே முழிக்கிற நீ, மாப்பிள சொல்லையா ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணப்போ? உங்க ஆத்து தகவலாம் தீந்து போயிருக்கான். நீ கேவா இன்னில இருந்து ஏதோ துணி பூசுங்கிற மாதிரி இருக்கேன். வரதா வயத்த தொடு. தன்மலை தண்ணி சொல்றதப்பா. மாப்பிள உள்ள போங்க. நீங்க நீ வா. அஜம் என்ன எப்படி பண்ற? ஸ்ரீராம ஜெயம் எழுதுறேன். அப்படியா? கண்டு பரவாயில்லடி. இந்த வயசுல கூட உன் கையெழுத்து எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்படியா? அப்படியே இதுலயே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். என்னடா இது? உன் பேர்ல இருக்கிற இந்த வீட்டை விலை பேசிட்டேன். ராஜா உனக்குதான் தெரியுமேடி, ஒரு பெரிய ரொட்டேஷன்ல மாட்டேன்ட்ட. நானும் முடிஞ்ச வரைக்கும் உருண்டு பிறண்டு பார்த்துட்டேன்டி, புரட்ட முடியலடி. இப்ப என் தலையெழுத்து உன் கையெழுத்துல தாண்டி இருக்க. இந்தாங்க பொண்ணா, நீ அதிர்ஷ்டக்காரடி. வாசை பழிச்சுடுத்து பாத்தியா அம்மாண்டி. இந்த கல்யாணம் முடிஞ்சதும் ஏதாவது கோயில் குளம் இருக்கிற கிராமமா பார்த்து கிருஷ்ணா ராமான்னு காலத்தை கழிச்சு விடலாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா ராஜா,
திருநெல்வேலிக்கும் திருவல்லிக்கேணிக்கும் அலைஞ்சு அலைஞ்சு ஓஞ்சு போயிட்டேன். என்னாலும் முடியலடி ராஜு. நமஸ்காரம் சாமி. வாங்க 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 வரணும் வரணும். நமஸ்காரம். பாப்பளம் வீட்டுக்காரங்க இவ்வளவு லேட்டா வரீங்களே, உங்களுக்காக எத்தனை நேரமா கடத்துன்னு இருக்கேன் தெரியுமா? தேவைப்பட்ட நேரத்துல சரியா வந்து நிப்ப. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். நமக்கு நமஸ்காரம் சாமி. முக்கியமான விஷயம் இல்ல, ஒண்ணுக்கு முகூர்த்த புடவை கட்டி தாலி ஏறதுக்கு முன்னால நம்ம ஊர் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி புது புடவை கட்டுறது வழக்கம். அதுக்கு பூசாரி கிட்ட பணம் கொடுத்துட்டீங்களா? தெய்வ காரியமாச்சு, ஏற்பாடு பண்ணிட்டேன்னு. பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் தாய் தகப்பம் கிடையாது, உறவுன்னு சொல்லிக்க இருக்கிறது நானும் தங்கமும் தான். எங்களுக்கு தான் முதல் மரியாதை. வேட்டி சேலையெல்லாம் வாங்கிட்டீங்களா? அதைத்தான் முதல்ல வாங்கினேன். நம்ம ஊர் கல்யாணம்னா வித்தியாசம் இல்லாம ஊரே வந்து சாப்பிடும். பொதுவாக ஊர் சாப்பாடுன்னு தான் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? யாரு எந்த குறையும் சொல்ல மாட்டான், அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பந்தல்காரரு மேலக்காரரு தவசிப்புள்ள இவளுக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமே, கொடுத்துட்டீங்களா? இது வந்து யாருக்கும் அட்வான்ஸ் கூட கொடுக்கல. கல்யாணம் முடிஞ்சதும் மொத்தமா பணத்தை கொடுத்துருவேன். பணம் எனக்கு இப்ப ஒரு பிரச்சனை இல்ல. ஆமா ஆமா, பணம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லன்னு எனக்கு தெரியும். அதுதான் எங்க மாமன்கிட்ட ஒரு 40,000 ரூபாய் திருநீங்களே. அந்த பணத்துலதான் உங்க சொந்த பொண்ணு கல்யாணத்தை முடிச்சீங்கல்ல? ஆமா, இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு எவங்கிட்ட இருந்து பணத்தை திருடினீங்க? என்னவே பூசாரி, ஆச்சரியமா இருக்கா? அன்னைக்கே இவர் ஒரு மாதிரின்னு சொன்னப்ப இருக்காதுன்னு சொன்னீங்களே. ஏல இங்க வாழ. இதுதான் எங்க மாமா பட்டணத்துல தொலைச்ச பை. இப்ப இதுக்கு என்னவே சொல்லுதிய? இந்த பை எப்படி இங்க வந்ததுன்னு பாக்குதீங்களா? அம்மன் கோயில் காரிக்கா 1,500 ரூபாய், மாப்பிள்ள விடும் பொண்ணு விடும் குடுங்கன்னு கேட்டப்போ ரெண்டு வீட்டுக்கு சேர்த்து இவரே கொடுத்தார். அப்பவே நினைச்ச ஏதோ தப்பு நடக்க போகுது, இப்பதான் புரிஞ்சது. சேச்சே, நீ ஒரு மனுஷனா? மனுஷனா இருந்தா பணத்தை எடுத்துட்டு போயிருப்பானா? திருவாசன் அண்ணாச்சி சாவுக்கும் இந்த பொண்ணு அனாதையாரத்துக்கும் காரணமா இருந்தவன் என்ன தைரியம் இருந்தா இந்த ஊர் மண்ணை மிதிச்சிருப்பான்? அது மட்டுமா, வீரவோட மகனுக்கு பரிசம் சொல்லி நீ ஏமாத்தி மாணிக்கத்துக்கு பரிசம் போட்ட ஆளையா இந்த ஆளு? என்ன அயோக்கியத்தனம், இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்ச இவரையே மன்னிச்சு விட்டுருக்கீங்களே. நிஜமாவே நீங்க பெரிய மனுஷர் தான். இப்பவும் அதே பெரிய மனுஷதன்மையோட தான் சொல்லுவேன். மங்களத்தோட கழுத்துல தாலி ஏறணும்னா முதல்ல இந்த ஆளு வெளியே போகணும். என்ன ஆச்சு? நீங்க இந்த ஆளை போனா போயிட்டு போறாரு, அதுக்காக போய் கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி சொல்றீங்கள? அண்ணாச்சி இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து அண்ணாச்சி ஆறு ஆறுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன், இப்ப கேட்க மாட்டேன். ஏன்னா அண்ணாச்சி ஆறுன்னு புரிஞ்சு போச்சு, உங்க யோகதியும் தெரிஞ்சு போச்சு. இனிமே இங்க நின்னுகிட்டு ஒரு நல்ல காரியத்தை நடக்க விடாம தடுக்காதீங்க. போத அட போல. அறிவில்ல போனா போயிட்டு தப்பு என் மேலதான், தப்பு என் மேலதான். ஆனா சத்தியமா சொல்றேன், அந்த பணத்தை நான் திருடல. எதேச்சு அது என் கை கிடைச்சது அவ்வளவுதான். பிரசிடண்ட் ஐயா, என்னை பார்த்து நீயும் ஒரு மனுஷனான்னு கேட்டீங்களே. சாதாரண ஒரு மனுஷனா இருந்திருந்தா இந்த உண்மையை ஆரம்பத்திலேயே என்னால குழி தோண்டி புதைச்சிருக்க முடியும். ஏன்னா அந்த பணம் என் கை கிடைச்சதுக்கு ஒரு சாட்சி கிடையாது. நான் மனசாட்சிக்கு பயந்து இந்த பொண்ணை உங்க முன்னால மனமேடையில உட்கார வச்சேன. என் மேல தப்பா? புசாரையா, கல்யாண பொண்ணுக்கு முகூர்த்த புடவை கட்டுறதுக்கு முன்னால அம்மனுக்கு புதுப்புடவை கட்டணும், இது ஊர் வழக்கம்னு சொன்னீங்க, ஒத்துக்கிறேன். ஆனா பாவம், கட்டுறதுக்கு மாத்து புடவை இல்லாம அந்த பொண்ணு அனாதியா நின்னப்போ அதுக்கு ஆதரவா இந்த ஊர் வரல. ஊரா ராஜமன்னார் நான் வந்தேன், இதுவும் என் தப்பா? மங்களத்துக்கும் ஒரே உறவு நான் தான்.
அதனால எனக்கு சபையில முதல் மரியாதை வேணும்னு உரிமையா கேட்டீங்களே முத்தண்ணன். நியாயம்தான். ஏன்னா அந்த உறவுக்கு நீங்க கொடுக்கிற மதிப்பு சாதாரணமா 1,00,000 ரூபாயாச்சு. அதுவே நான் கொண்டு வந்தேன்னு என்ன தப்பா? ஊர்த்த நேரம் சமையல போது நடைய கட்டு. மங்களம் வரமா, எல்லாரும் என்ன போ போன்னு துரத்துறாங்கம்மா. நீயாவது சொல்லுமா, வாணிக்க உங்க இடத்துல தாலி கட்டுறத நான் பார்க்க வேண்டாமா? அதானம்மா என் ஆசை. பார்த்ததும் போயிடுறேம்மா. இருக்கணும்னு சொல்லுமா, சொல்லுமா. அதுதான் போன்னு சொல்லிடுச்ச, போய் தொலைவியா? நீயா போறியா இல்ல? முடிஞ்சு போச்சு. அவன் பொண்ணுகள்லாம் ஜாம் ஜாமன் நடத்தி முடிச்சுட்டேன். நமக்குள்ள ஒரு ஒத்துமையை பாத்தியா? நீ இல்ல இந்த கல்யாணத்தை பார்க்க முடியல, நான் இருந்தோம். அவர்கள் நல்லபடியா இருக்கட்டும் வாழ்த்து. மடி என்ன எல்லாரும் துரத்தினப்போ நான் வருத்தப்படலமா? நீ போன்னு சொன்ன பாரு, அதுதான் என்ன சாதிக்க முடியல. நான் உங்களை போகாதீங்கன்னு சொல்லத்தான் நினைச்ச. ஆனா வழக்க போல வாய் கிடைச்ச. தீர்காயுசா இருங்க. அர்த்தமா?